திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி பாடும் பணியே பணிய தேடும் கயம முகனை தனியானை சகோ. திருச்சிற்றம்பலம் கண்டார்க்கான புனிதமெனும் மத்துவித மெய்சிற்றம்பலம் சீகாழி அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கும் அருள்மிகு கமல விநாயகர் சத்சவாக நடத்தி வருகின்றார். 11ஆம் நாளான இன்று சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அடியேன் ஸ்ரீபஞ்சாட்சரம் 5 முறை ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவ ஓம் நமச்சிவாய ஓய ஓம் ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் அன்பர்களே, நாம் துகளர் போதும் என்று அருளி செய்த இந்த அற்புதமான சித்தாந்த நூலில சுத்தாவத்தை என்று சொல்லப்பெறுகின்ற ஒரு நிலையினை பற்றி அடிகள் சொல்லுகின்ற வெண்பாக்களை தொடர்ந்து சிந்தித்த வண்ணமாக இருக்கிறோம். ஆன்மாக்கள் கேவலத்திலே இருந்தது, பிறகு சகலத்தில் வந்தது, பிறகு ஒரு நாள் அது சுத்தாவத்தை எய்திய பிறகு பேரானந்தமாக விளங்கக்கூடிய சிவத்தோடு ஒன்றாக இணைகின்ற அந்த பக்குவ நிலைகளை விரித்து பேசுவது துகளர் போதம். துகளர் போதம் என்பது ஆணவமலம் நீக்கத்திற்கு பிறகு ஆன்மா அடைகின்ற நெறிமுறைகளை பற்றி பேசுவது. ஆன்மாவை ஆரம்ப காலத்திலே அது கேவலத்திலே இருந்த காலத்திலே, அது கேவலாவத்தை என்று சொல்லப்பெறுகிற காலத்திலே சொல்லொடாத பேருருளாக இருக்கக்கூடிய ஆணவ மலமானது அறியாமை என்கிற போர்வையில ஆன்மாவினுடைய அறிவை முழுவதும் மறைத்து அந்த இருளிலே மூழ்கும்படியாக செய்து ஓயாத துன்பத்தை இந்த ஆன்மா அனுபவிக்குமாறு செய்து வந்தது. அந்த காலத்திலே அது எப்படி அந்த துன்பத்தை அனுபவித்தது என்பதை காட்டும் முகமாக, அது எப்படி சார் இருந்திருக்கோ நமக்கு தெரியலையே, அந்த ஆணவ இருள் அது மூழ்கி இருந்ததுன்னு சொல்லுகிறீர்களே, நாம் அப்படி மூழ்கி இருந்தோமா? அப்படி மூழ்கி இருந்ததற்கான அடையாளம் என்ன? அது எப்படி இருந்திருக்கும் அந்த ஆணவ இருள் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறோம் அல்லவா? அந்த ஆணவமானது ஒரு வல்லிருள், அது ஒரு இருள் என்று சொல்லப்பெறுகிற பொழுது பொருளை மறைப்பது மட்டுமல்லாமல் தன்னையும் மறைத்து கொண்டு விளங்கும் என்று சொல்லுகிறோமே, அப்படி ஆணவத்தினுடைய அந்த ஒரு மறைப்புத்தன்மை எப்படி இருந்திருக்கும், ஆன்மா அப்பொழுது எப்படி விளங்கி இருந்திருக்கும், ஆன்மாவினுடைய துன்பம் அப்படி எப்படி இருந்திருக்கும், ஒருவேளை இந்த கருவிகரணங்களை உடையவர்களாக நாம் இருக்கிற பொழுதுதான் இந்த துன்பங்களை எல்லாம் நாம் அடைகின்றோம், இந்த கருவிகரணங்களாகிய இந்த மாயையானது விலகினால், உடம்பு விலகினால் துன்பம் எல்லாம் நீங்கி போய்விடும் என்று சொல்லுகிறார்களே, ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த உடம்பு கருவிகரணங்கள் உலகமாயை என்றெல்லாம் நீங்கிய பிறகும் கூட உண்மையான ஒரு துன்பத்தை நாம் நீங்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே. பெரும்பாலான சமயங்கள் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால், இந்த உலக மாயையாக இருக்கக்கூடிய, மாயா தோற்றமாக இருக்கக்கூடிய, துன்பத்தை தரக்கூடிய இந்த அனுபவங்கள் நீங்கினாலே முக்தி என்று சொல்லுகிறதே, இந்த கருவிகரணங்களின் மேல வைத்திருக்கிற பற்று நீங்குமானால், உலகத்தின் மீது வைத்திருக்கிற பற்று நீங்குமானால், உலக மாந்தர்கள் மீது வைத்திருக்கிற பற்று நீங்குமானால், இந்த பற்றுகளெல்லாம் ஒடிந்தாலே முக்தி என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள் இவற்றையெல்லாம் நீங்கிய பிறகு நீக்கப்பட வேண்டிய இன்னொரு பொருள் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, இதை எப்படி தெரிந்து கொள்வது? கருவிகரணங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக ஆன்மா ஆணவருளிலே மூழ்கி இருந்தது என்பதற்கான அடையாளம் என்ன, சான்று என்ன என்றெல்லாம் நாம் சிந்திக்கிறோம் இல்லைங்களா? அப்படி நாம் சிந்திப்போம் என்பதற்காகத்தான் இறைவன் ஒரு நிலையை நமக்கு தந்திருக்கிறான். அது என்ன நிலை என்கிற பொழுது, எப்படிப்பட்ட இருளிலே இந்த ஆன்மாவானது மூழ்கி இருந்தது, அப்பொழுது தாயாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த இருளில் இருந்து இந்த ஆன்மாக்களை எப்படி மீட்டு கொண்டு வந்து இந்த உலகத்திலே விடுகின்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு மிக மிக சிறந்த உதாரணமாக இறைவன் உலகியல் நிலையிலே ஒன்று வைத்திருக்கிறான். அது வேற ஒன்றும் இல்லை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தாயினுடைய கருவுக்குள்ளே சென்று அந்த கருப்பைக்குள்ளே அடைபட்டு 10 மாதம் கிடக்கிறோம் பாருங்க, அதைத்தான் அவன் உதாரணமாக காட்டுகிறான்.
மணிவாசகர் சொல்லுகிறார், நான்காவது மாதத்திலே இந்த ஆன்மாவானது இந்த கருவுக்குள்ளே சென்ற பிறகு நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை வரிசையாக சொல்லி வருகிறோம். சொல்லுகிறார், ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும், நான்காவது மாதத்திலே தாயினுடைய கருப்பையினுடைய வாய் மூடிக்கொள்கிற பொழுது இந்த உள்ளே இருக்கக்கூடிய உயிர், இந்த உடலுக்குள்ளே புகுந்த உயிர், அங்கே உடல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற பொழுது அந்த உடலையே இடமாக கொண்டு உள்ளே புகுந்திருக்கக்கூடிய உயிர், உயிர் உள்ளே இருந்தால்தான் கரு வளரும், உயிரற்ற கரு வளராது. எப்பொழுது கரு வளர்கிறது என்று சொன்னால், உயிர் இடமாக கொண்டு அமர்ந்த பிறகே கரு வளர்கிறது. பெரியவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாம் இந்த மெடிக்கல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ விஞ்ஞானத்தை நீங்கள் இந்த காலகட்டத்திலே மிக நுட்பமாக அறிந்தவர்கள் இல்லையா? எல்லாவற்றையும் மிக நுட்பமாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் கூட மிக தெளிவாக விளக்குகின்ற விஞ்ஞான யுகமாக இது விளங்கி வருகிறது. அப்படி இருக்கிற பொழுது ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் என்று சொல்லுகிறாரே, இந்த நான்காவது மாதத்திலே இந்த கருப்பை அடைபட்ட பிறகுதான் கருவினுடைய உறுப்புகள் எல்லாம் வளர ஆரம்பிக்கிறது. அதனால தான் மூணாவது மாதத்துக்கு மேலே கன்ஃபர்மேஷன், இந்த மூணு மாதம் வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அது நீங்கள் மணிவாசகருடைய அந்த திருவாசகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த நாலாவது மாதம் என்ன, ஐந்தாவது மாதம் என்ன, ஆறாவது மாதம் என்ன, ஏழாவது மாதம் என்ன, எட்டாவது மாதம் என்னன்னு அற்புதமாக சொல்லி இருப்பார். நான் ஒரு மருத்துவரிடம் போய் இதை கேட்டு இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, இதுக்கு முன்னால் நான் திருவாசகம் படிக்கலைன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். திருவாசகம் படித்தவங்கிட்ட போய் கேட்டால் திருவாசகத்துக்கு பயந்துக்கிட்டு சொல்லுவாங்க, சரியாக தான் இருக்குது அப்படின்னுட்டு இல்லையா? அப்படி வேண்டாம். திருவாசகம் பற்றி தெரியாதவர்களுக்கு இப்படிலாம் ஒரு வரிசை சொல்லி இருக்கிறார்களே, இது என்ன இந்த வரிசை தானா, கருவானது முழு உருவம் பெறுகின்ற இந்த நிலையானது அப்படித்தானா என்றெல்லாம் கேட்டேன். தோடுடைய செவியன் என்று பேசுகிறார் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். தோடை ஏன் சிறப்பிக்கின்றார், திருச்செவியை ஏன் சிறப்பிக்கின்றார் என்று பார்க்கிற பொழுது, கரு வளர்கின்ற பொழுது அதற்கு கிடைக்கின்ற முதல் உறுப்பு செவிதானம். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லப்பெறுகிற அந்த செவிதான் முதன் முதலாக அதுக்கு தோன்றுகிற உறுப்பு. எனவே அந்த செவியை சிறப்பித்து பாடுகிறார் பெருமான், தோடுடைய செவியன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த அற்புதமான இந்த கருவிகரணங்களுக்குள்ளே நாம் இப்பொழுது இருக்கிறோமே, கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது நம்முடைய தாயின் கருவுக்குள்ளே நாம் இருந்த நிலை நமக்கு நினைவுக்கு வருகிறதா, நினைவுக்கு வருகிறதா? அங்கே நாம் என்ன சௌக்கியமாக இருந்தோமா, எப்படி இருந்தோம், என்ன சமாச்சாரங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் மணிவாசகர் சொல்லுகிறார், துக்க சாகரத்திடை துயர்பிழைத்துங்கிறார். அந்த துக்க சாகரம்ங்கிறார், சொல்லாத பெரும் பெரும் துன்பத்தை இந்த ஆன்மா அனுபவிக்கிறதுங்கிறார். அது எப்படி நம்ம அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம், ஆனாலும் நமக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் இல்லை, தெரியல. விருந்துன்பத்தை அனுபவிச்சு வந்தோம், மண்ணில் வந்து விழுந்தவனையும் மறந்து போச்சு, மறந்து போச்சு. மண்ணில் வந்து விழுந்தவுடனே இந்த துன்பம் மட்டுமா மறந்து போச்சு, ஆணவ இருளிலே மூழ்கி கிடந்த பொழுது என்ன துன்பம் அனுபவித்தோம் என்பதும் மறந்து போயிருக்கு. எல்லாவற்றையும் மறந்து போகிற நிலையில் அல்லவா இப்பொழுது உடன்று கொண்டிருக்கிறோம். அந்த பெரும் துன்பத்தை இந்த குழவி இந்த மண்ணிலே வந்து பிறந்த பிறகு அங்கே உள்ளே இருக்கிற பொழுது அது தன்னுடைய பெருந்துன்பத்திற்காகத்தான் வெளியே வர முயற்சிக்கும். அப்படி வெளியே வர முயற்சிக்கும். அது ஒரு சின்ன ஒரு மருத்துவ அந்த உண்மையை பாருங்க. அது வந்து அந்த கருவானது வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுது அது வந்து இறைவன் எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், அது ஒரு ஃப்ளூயிடில் மிதந்து கொண்டு இருக்கும், அது சுற்றி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஏன்னா அதுக்கு எந்த ஷாக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கிறான் இறைவன் உள்ளார் அந்த ஃப்ளூயிடு. அதுக்குள்ளே அது இருந்தால் தான் தாய்க்கு வெளியில் என்ன அதிர்ச்சிகள் ஏற்பட்டாலும் குழந்தைக்கு அது நேரே சென்று தாக்காதபடிக்கு அந்த கருவை உள்ளுக்குள்ளே அற்புதமாக வச்சு அதை ஒரு அந்த திரவ நிலையில் இருக்கக்கூடியதுக்குள்ளே அதை வைத்திருக்கிறான் பெருமான். இப்போ திரவ நிலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவுக்குள்ளே நான் கேள்வி கேட்டேன், திரவ நிலையில் இருக்குன்னு சொல்லுகிறீர்களே, இந்த திரவ நிலையில் இருப்பது செவிக்குள்ளேயோ அல்லது மூக்குக்குள்ளேயோ அல்லது வாய்க்குள்ளேயோ போய்விடுமே, இந்த குழந்தை உள்ளே இருக்குதே அதுக்கு எல்லாம் வளர்ந்த நிலையில் எப்படி அதுன்னு கேட்டப்போ அவர் சொல்லுகிறார், எவ்வளோ பெரிய அற்புதமான உண்மை பாருங்கள், உடம்புக்குள்ளேயே ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகியிருக்குமா, அந்த குழந்தையின் உடம்புக்குள்ளே ஒரு அதிகபட்சமான அழுத்தம் உருவாகி இருக்குமா, இந்த அழுத்தம் வெளியில் இருக்கிற அழுத்தத்தை விட அதிகமாக இருக்குமா,
அப்படி வெளியில இருக்கிற அழுத்தத்தை விட அதிகமா இருக்கிறதுனால எந்த திரவும் உள்ளே வராதபடிக்கு இது தடுத்து நிறுத்தி கொண்டிருக்குமா அத்தனை துவாரங்கள்லயும். எப்ப மண்ணில வந்து விழுதோ அப்ப அந்த பிரஷர் கீழே இறங்கி ஜீரோக்கு வந்துருமா சொல்ற. ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நுட்பத்தையும் பார்க்கிற பொழுது இதெல்லாம் வந்து ரேண்டமா எதேச்சியா நிகழ்ந்ததாகவா நம்ம சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு பிளான்டு தானே. இறைவனுடைய உதவி என்பதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்கிற இதையெல்லாம் மீறிய நிலையில நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இத்தனை துன்பங்களையும் பிழைத்து நாம் தப்பி வந்து இந்த உலகத்திலே பிறந்து அதிலே இறைவனை பற்றி நினைப்பதும் அந்த இறைவனுக்காக நாம் நேரம் ஒதுக்குவதும் இறைவனை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் விரும்புவதும் இதெல்லாம் அமைவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான செயலாக இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த இறைவருக்குள்ளேயே முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய சிவனை உணர்ந்து சிவத்தை வந்து சேர்வது என்பது இருக்கிறதே, அது எத்தனை எத்தனை எத்தனையோ பிறவிகளை எல்லாம் கடந்து வந்த நிலையிலே ஒரு தவத்தின் பயனாக அமைகின்ற ஒன்று என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். நாம வந்து சிவத்தை உணர்ந்து சிவனை வணங்க வேண்டும் என்று உணர்ந்து சிவனுடைய தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இந்த ஆன்மாவுக்கு அது செய்திருக்கிற பேருபகாரத்தை நினைந்து சுவாமி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்டயே வந்து நான் இருக்கிறேன், அதுக்கு என்ன தடை இருக்குன்னு சொல்லுப்பா, அந்த தடையெல்லாம் மீறி நான் உங்ககிட்ட வந்துடுறேன் என்று விண்ணப்பிக்கின்ற ஆன்மாவினுடைய விருப்பமாக திகழ்கின்றான் சிவபெருமான். அப்ப இந்த மாதிரி ஆன்மா விருப்பப்படுகிற பொழுதுதான் அது மல மாயையே வெல்லுகிறது. மாயாமலம் என்று சொல்லக்கூடிய இந்த மாயாமலம் என்று சொல்லக்கூடிய உலகப் பொருள்களின் மீது விருப்பு, உலகப் பொருள்கள் மீது பற்று என்று சொல்லக்கூடியவர்களை அது விலகுகிற பொழுது தானாக மாயாமல வெற்றியை அது அடைகிறது. மாயாமல வெற்றியை அடைந்த பிறகு கண்மமல நீக்கங்கிறது அப்படியே சுப சாதாரணமாக நிகழ்ந்துடும். கண்மமல நீக்கம் ரொம்ப கடினம் இல்லை, மாயாமல நீக்கம் ஒன்று தான் ரொம்ப கடினம். என்ன காரணம்னா மாயாமல நீக்கத்துக்கு உங்கள் கோஆப்ரேஷன் வேணும், கண்மமல நீக்கத்துக்கு உங்கள் கோஆப்ரேஷனே வேண்டாம். ஆன்மாவினுடைய ஒத்துழைப்பு தேவை. எதுக்கு? மாயாமல நீக்கத்துக்கு. ஏன்னா அது விரும்புகிற வரைக்கும் விரும்புகிற பொருள்களை தந்து கொண்டே இருப்பானவன். அது வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்று சொல்லுகிற நிலை அது. அதுவா பார்த்து இது எனக்கு வேணா அப்படின்னு ஒதுங்கினாலே ஒழிய, அதுவா பார்த்து இதனாலே விளைகின்ற இன்பம் எனக்கு நிரந்தர இன்பமாக இல்லை, இதனாலே விளைகின்ற இன்பம் தொடர்ந்த இன்பமாக இல்லை, எனவே எனக்கு இது வேண்டாம் என்று அது ஒதுங்குகிற வரைக்கும் அதை தந்து கொண்டுதான் இருக்கிறான். அதை தரமாட்டேன்னு சொல்லுவதில்லை. ஆன்மா எதை விரும்புகிறதோ அதைத்தான் தருகிறான். ஏன் அப்படின்னு கேட்டா ஆன்மா விரும்புகின்ற பொருளினாலே, விரும்புகின்ற பொருளினாலே அது அடைகின்ற அனுபவத்தினாலே, விரும்புகின்ற பொருளினாலே அடைகின்ற அனுபவத்தினாலே அறிவிலே விளக்கம் நிகழ்கிறது. ஆன்மா அறிவுடைய பொருள், ஆன்மா அறிவுடைய பொருள். நமக்கு வேண்டுமனவற்றையெல்லாம் இறைவன் தருகிறான் என்று நினைப்பது என்பது துவக்க நிலை. நமக்கு வேணுங்கிறதெல்லாம் இறைவன் தருவான் என்று நினைப்பது ரொம்ப துவக்க நிலை. நமக்கு வேண்டுமவற்றையெல்லாம் தருகிறான் இறைவன் என்று சொல்லுகிற பொழுது நாம் வேண்டுகின்றவையெல்லாம் நமக்கு உண்மையிலேயே வேண்டப்படுகின்ற பொருள்களா என்று நினைப்பது ஆன்மாவினுடைய வளர்ச்சி. எதை அவனிடம் கேட்க வேண்டும், எதை அவனிடம் பெற வேண்டும் என்று ஆன்மா ஒரு பக்குவ நிலை அடைகிறது அல்லவா இல்லையா? அப்பா குழந்தைய அப்பா கிட்ட எதை கேட்கணுங்கிற நிலை வளர்ந்துகிட்டே தானே வருது. அது 3 வயசாக இருக்கும்போது, 2 வயசாக இருக்கும்போது அப்பா கிட்ட என்ன கேட்கும், என்ன கேட்கும்? 2.5 வயசு 3 வயசாக இருக்கும்போது அப்பா எனக்கு ஒரு ஃபவுண்டன் பேனா வாங்கி கொடு அப்படின்னா கேட்கும். 3 வயசு 2.5 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு 2-வீலர் வாங்கி கொடு அப்படின்னா கேட்கும், கேட்காது. அப்பா அது என்ன கேட்கும், ஐஸ்கிரீம் கேட்கும், சாக்லேட்டு கேட்கும், இதைத்தான் கேட்கும். அதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக தோணும். ஒரு 7 வயசு 8 வயசு ஆனதுக்கப்புறம் என்ன கேட்கும், இன்னும் கொஞ்சம் அப்படி பக்குவம் ஆயிடுச்சுன்னா, அப்படி கொஞ்சம் 7 வயசு 8 வயசு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது கேட்குற விஷயமெல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்கும். செல்ஃபோன் மாதிரி ஒன்று கேட்கும், செல்போனா இல்லாட்டியும் கூட செல்போன் மாதிரி ஒன்று கேட்கும் இல்லையா? அப்புறம் இப்போ பசங்கள்லாம் கேட்கறது கம்ப்யூட்டர் கேம்ஸ் கேட்கும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 7 வயசு 8 வயசு 9 வயசில் 14 வயசு 15 வயசு ஆயிடுச்சுன்னா என்னாகும், 14 வயசு காலே 8வது பிரேக்குக்கு அப்போவே கேட்க ஆரம்பிச்சிருவான் 2-வீலர். எல்லாரும் போகிறாங்க நான் மட்டும் போலையே, வாங்கி கொடு 2-வீலர் அப்படிமா. உடனே அவங்க அப்பா டே இது எப்போ ஐஸ்கிரீம் தானடா கேட்பேன், இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்னா கேட்பானா அவன்? இல்லை, பக்குவ நிலை வந்துருச்சு. ஆன்மாக்களும் அப்படித்தான், இறைவன் கிட்ட வேண்டுகிற பொருள் அதனுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் கேட்குமே தவிர எல்லாரும் கேட்பது போல ஒன்று போல அமையாது. அவரவர்களுக்கு இந்த உலகப் பொருள்களின் மீது இருக்கிற இச்சை நீங்கி போய் அது பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா 8 வயசு 9 வயசு பசங்க பார்த்தீங்கன்னா 7-8 வயசு பசங்க எப்போ அப்பா ஹோட்டல் கூப்பிட்டு போவாருங்கிறதுலையே குறியாக இருக்குங்க.
எட்டு வயசு ஏழு வயசுல பாத்தீங்கன்னா, இந்த 13 வயசு 14 வயசு வந்துருச்சுன்னா எப்ப அப்பா தியேட்டருக்கு கூட்டு போவாருங்கிறதுலயே இருக்கும். இந்த 7 வயசு 8 வயசுல தியேட்டர் போறதுல அவ்வளவு விருப்பம் இருக்காது, அவ்வளவு விருப்பமே இருக்காது. பசங்களுக்கு ஒரு 5-6 வயசு 7 வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தியேட்டர்ல அவ்வளவு விருப்பம் இருக்காது. இது கூட்டு போனா கூட அவன் எதுக்கு வருவான்னா, இந்த இன்டர்வெல்ல எதெல்லாம் வாங்கி கொடுப்பான் இந்த ஆளு, அந்த அவனுக்கு குறியீடு முழுக்க இன்டர்வெல்லையே இருக்கும் என்ன, அதனால அதுலயே அவன் குறியீடா இருப்பான். அவனுடைய நோக்கம் எல்லாம் போய் உட்கார்ந்த உடனே கேட்பான், எப்பப்பா இன்டர்வல் வரும்னு கேட்பான். டேய் படமே போடலடா இன்னும், அதுக்குள்ள எப்படா இன்டர்வல், ஏன்னா இன்டர்வல்ல தான் வாங்கய்யா வாங்க, ஏன்னா இன்டர்வல்ல தான் உங்களுக்கு வேணுங்கிற சமாச்சாரம் இருக்கு, அவனுக்கு வேணுங்கிற சமாச்சாரம் இருக்கு இல்லைங்களா. அது போல நீங்க அவனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா எப்படான்றதுலயே இருக்கும். சில பசங்க பார்த்தீங்கன்னா பசங்க அப்பாடே கேட்பானுங்கப்பா எனக்கு வாங்கி தரேன் நீ அப்பா, டேய் சாயந்தரம் வாங்கி தரேன்டா கடைவீதி கூட்டு போ வாங்கி தரேன். ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்காது திரும்ப வந்து கேட்பான், எப்பா எப்பப்பா வாங்கி தருவ நீ அப்படிமா, டேய் சாயந்தரம் போறேன்டா வாங்கி தரேன்டா வெளியில போகும்போது வாங்கி தரேன்டா. அடுத்த தடவை வந்து கேட்பான், ரொம்ப பொறுமைப்படும், இந்த பார் சாயந்தரம் போகும்போது வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன், இனிமேல் ஒரு தடவை கேட்டேன் எனக்கு கோவம் வந்து தெரியுமா உனக்கு ஒத்த விழும்ப போ அப்படின்னு போயிடுவான். கொஞ்ச நாள் கழிச்சு அங்கேருந்து வருவான், அப்பா சாயந்தரம் எப்பப்பா வருமா, எப்போ கூட்டு போறேன்னு தானே கேட்கக்கூடாது, சாயந்தரமாக கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காருல்ல, இந்த சாயந்தரம் எப்போ வரும்னு கேட்பான். போய் நோக்கம் நீங்கள் நினைத்து பாருங்கள், 21 வயசு 22 வயசு வந்ததுக்கப்புறம் அப்பாட்ட போய் கேட்டுட்டு இருப்போனா, அந்த பக்குவம் த சுயநிலை வருது பார்த்தீங்களா, அந்த சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆன்மா அந்த மாதிரி ரீச் ஆகணும். அந்த மாதிரி ரீச் ஆகி அது என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், இனிமேல் நாம் பெற வேண்டியதை நாம் பெற வேண்டியது இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது என்கிற அந்த பக்குவ நிலை எழுதுகிறது அல்லவா, அது போல இந்த ஆன்மாவும் ஒரு பக்குவத்தை எழுதணும் இல்லையா. அவரவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு தான் அவன் அழித்து வருகிறான் இல்லையா. எவ்வாறு காண்பான் அறிவுதனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரண் தானும் திருமூலர் சொல்றார். அவ்வாறு தான் அருள் செய்வான், எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லையினர் அவரவனுடைய அறிவினுடைய பக்குவத்திற்கு தகுந்தார் போல அல்லவா அறிகின்றார்கள் இல்லையா. இறைவனை ஒருவன் அறிகின்ற விதம் என்னன்னு நினைக்கிறான், இறைவன் கோயிலை எப்படி நினைக்கிறார்கள், திருக்கோயிலை எப்படி நினைக்கிறார்கள், திருக்கோயிலை பாதி பேர் என்ன நினைக்கிறார்கள், இல்லை பாதி மற்ற சமயங்கள் தான் என்ன சொல்லுகிறது, கோயில்னா என்ன சொல்லுகிறது, கோயில்னா அது ஒரு சூப்பர் மார்க்கெட், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிற இடம், நம்ம எல்லாத்தையும் போய் அங்கே கேட்கலாம் அப்படிங்கிறது தானே அடிப்படை நிலை. ஆனால் கோயில் என்பது நம்முடைய இந்த உள்ளத்திலே இந்த உயிரிலே இருக்கக்கூடிய சரணங்களை எல்லாம் நீக்கி சாந்தப்படுத்துகிற இடம் என்று எத்தனை பேர் உணர்கிறார்கள். அதுக்கு ஆலயம்னு பேர் வைத்தார்கள். ஆ என்றால் ஆன்மான்னு அர்த்தம், லயம்னா ஒன்றுபடுதல் அர்த்தம். ஆன்மா தவித்து கொண்டிருக்கிற ஆன்மா அங்க போய் ஒன்றுபடணும். அப்ப கோயில் என்பது எதற்காக அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அங்கே அற்புதமான இறைவருடைய அந்த அருள் வெளி அது அங்கிருந்து அதுலேருந்து ரேடியேட் ஆகும். நம்ம அந்த மந்திரங்கள் எல்லாம் மந்திர தகடுகள் எல்லாம் அங்கே வைத்து தான் அந்த மூலவரை பிரதிஷ்டை பண்ணுறோம். மந்திர ரூபமாக விளங்குகின்ற பெருமான் அந்த மந்திர வண்ணமாக இருந்து நாத ஒலியாக இருந்து இந்த உயிருக்கு நன்மை விளைவிப்பதற்காக இருக்கு. ஞானிகள்லாம் கூட கோயிலுக்கு வருகிறார்கள் இல்லையா, ஞானிகள் வருகிறார்கள். 12வது சூத்திரம் என்ன, சிவஞான போதத்தில் 12வது சூத்திரம் என்ன இல்லையா, செம்மலர் நொந்தால் சேரல் ஒட்டா அம்மலங்கழி அன்பரோடு மரி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே. மாலர நேயம் மலிந்த மாலர நேயம் மலிந்தவர் வேடம்னு சொல்லணும். மாலர மால்ங்கிறது மயக்கம், மாலர மயக்கங்கிறது அங்க வாசனாமலம். மாலர நேயம் மலிந்தவர் வேடம், இந்த சுத்தாவத்தையில இருக்கிறவர்களும் கூட திருக்கோயிலுக்கு போகிறார்கள். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமா பாருங்க, சுத்தாவத்தையில் இருக்கிறவர்களும் திருக்கோயில் போகிறார்கள், சகலாவத்தையில் இருக்கிறவர்களும் திருக்கோயிலுக்கு போகிறார்கள். ஆனால் கோயிலுக்கு போகிறவர்களுடைய நோக்கம் வேறுபடுகிறது. சுத்தாவத்தையில் போகிறவன் என்னென்ன நோக்கத்திற்காக போகிறான், சகலாவத்தையில் இருக்கிறவன் எதுக்காக கோயிலுக்கு போகிறான், இறைவன் என்பவன் பேரின்ப பொருளாக இருக்கிற பொழுது
பேர் அருள் வெளியாக இருக்கிற பொழுது அந்த அருள் வெளி இங்கே திகழ்கின்ற நிலையிலே திருக்கோயிலே செல்லுகின்ற ஆன்மா அது இருக்கிற அவத்தையிலே அது சகலாவத்தையிலே இருக்கிற பொழுது அது பெறுகின்ற பொருளும் சுத்தாவத்தையிலே இருக்கிற பொழுது பெறுகின்ற பொருளும் எல்லாமே இங்கே வேண்டாங்கிற நிலை. இது எனக்கு வேண்டாம், ஆனாலும் நீதான் எனக்கு வேண்டும் என்றுகிறவனும் அங்கதான் போறாங்க, எனக்கு எல்லாம் வேணும்னு சொல்லுகிறவனும் அங்கதான் போறான் இல்லைங்களா. இந்த ரெண்டு வேறுபாடும் காட்டுறதுக்குத்தானே இத அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். ஒண்ணு, இந்த கேவலாபத்தையில நமக்கு எதுவும் கேட்கணும்னு கூட தோணாது, ஏன்னா நாம ஒரு இருள்ல மூழ்கி இருந்தோம், கருவிகரணம் கிடையாது, அறிவு செயல்படல. சகலாபத்தைக்கு வந்த பிறகுதான் நமக்கு ஞானம், அறிவு, ஞானம் என்று சொல்லக்கூடிய அறிவு, இச்சை என்று சொல்லக்கூடிய விருப்பம், பிறகு செயல் என்று சொல்லக்கூடிய அந்த கிரியை, இவைகளெல்லாம் இயங்க ஆரம்பிப்பதே சகலாபத்தையில தான். நமக்கு கேவலாபத்தையில அதெல்லாம் இயங்கிறது கிடையாது. சுத்தாவத்தையில வருகிற பொழுது இவைகளெல்லாம் அந்த இச்சை, ஞானம், கிரியை என்று சொல்லப்பெறுகிற இந்த மூன்றும் ஒரு தெளிவான நிலைக்கு அது வருகிறது. இறைவனிடம் எதை கேட்க வேண்டும், இறைவனிடம் எதை பெற வேண்டும், இறைவனிடம் எதை அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த பக்குவம் வருகிறது. எனவே அன்பர்களே, இந்த துகளறு போதம் என்று சொல்லப்பெறுகிற இந்த நூல் முழுவதும் உடல் என்று சொல்லக்கூடிய, கருவிகரணங்கள் என்று சொல்லக்கூடிய, புவன போகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் இருக்கிறது அல்லவா, இதை முற்றும் நீங்கிய ஒரு சீடன் குருவிடம் சென்று இந்த மாயாமல நீக்கமும் கண்மமல நீக்கமும், அதற்கு பிறகு குருவாக வந்தவர் ஆணவமல நீக்கமும் செய்த பிறகு மும்மலங்களும் நீங்கிய நிலையிலே இது எப்படி ஆனந்தத்தை பெறுகிறது, அதுதான் நிறைவு. ஏன்னா இனிமே இதுக்கு தேவையான பொருள் இங்கே இல்லை, அங்க இருக்கு. ஆன்மா மாயாமலம் நீங்கிருச்சு, கண்மமலம் நீங்கிருச்சு, ஆணவமலம் நீங்கிருச்சு. மாயாமலம் கண்மமலம் இரண்டும் எதற்காக தரப்பெற்றது என்று சொன்னால், ஆணவமலத்தை நீக்கிக் கொள்வதற்காக தரப்பெற்றது. எனவே மாயாமலமும் கண்மமலத்தையும் இது நீக்கிக் கொள்வதற்கு ஆயத்தமாகி நீக்கிக் கொண்ட பிறகு கண்மமலம் மிகச் சுலபமாக விலகிவிடுகிறது. கண்மமலம் விலகிவிட்ட உடனேயே மூன்று மலங்களும் நீங்கிய நிலையில இந்த ஆன்மா இப்ப ஆனந்தம் பெறுவதற்கான தகுதியிலே இருக்கிறது. இப்ப ஆனந்தத்தை பெறுவதற்கான தகுதியிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மா ஆனந்தத்தை பெறுவதற்குரிய தகுதியில் இருக்கிறதே தவிர அதற்குரிய நிலையை அது அடையணும் இல்லையா. அந்த நிலையை அடைவதற்கான பக்குவ நிலைகளைத்தான் இங்க ஒவ்வொரு நிலையா அதை அமைத்து காட்டுகிறார். இது இந்த நிலையில ஐந்து அவத்தைகளாக அது பேசப்படுகிறது. சுத்தத்தில் சாக்கிரம், சுத்தத்தில் சொப்பனம், சுத்தத்தில் சுடுத்தி, சுத்தத்தில் துரியம், சுத்தத்தில் துரியாதீதம் அப்படின்னு ஒரு ஐந்து நிலைகள். இந்த ஐந்து நிலைகளிலே அது என்ன செய்கிறது, ஆனந்தத்தை அடைகிறது. இப்ப இந்த ஐந்து நிலைகளுக்கு முன்பாக என்னாச்சு, நோய் நீங்கி இருந்தது. ஒரு வயிற்று வலி உடையவன், இந்த வயிற்று வலி உடையவன் மருத்துவரிடம் போகிறான். சுவாமி எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது அப்படிங்கிறான். உடனே மருத்துவர் என்ன பண்ணுகிறார், வயிற்று வலி நீங்குவதற்கான மருந்தை அவனுக்கு உபதேசிக்கிறார். அப்பா இந்த மருந்தெல்லாம் சாப்பிடு, இந்த பத்தியமெல்லாம் இரு, இந்த மருந்தையெல்லாம் நீ கொஞ்ச நாளே உண்டுகிட்டு வந்தேனா இந்த வயிற்று வலி நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று உபதேசம் பண்ணுகிறார். சரி, அவர் சொன்னபடியே இந்த வயிற்று வலி நீங்கிறதுக்கான இந்த மருந்தையெல்லாம் சாப்பிட்றோம். அப்போ அவர்கிட்ட கேட்குறான், நீங்கள் வயிற்று வலியினால ரொம்ப அவஸ்தப்படுறேன், வயிற்று வலியினால் ரொம்ப அவஸ்தப்படுறேன், அப்படி வயிற்று வலியினாலே நான் அவதிப்படுகிறேன், நான் இந்த வயிற்று வலி நீங்கி நான் ஒரு மகிழ்வு அடைய முடியுமா, எனக்கு நம்பிக்கையே இல்லையே. நீ கவலைப்படாத, நீ வயிற்று வலி நீங்கினா, உன் வயிற்று வலி நீங்கிய பிறகு உலகத்திலே சாதாரண மனிதர்கள் எப்படியெல்லாம் உணவு உண்ணுகிறார்களோ, ஏ நான் என்ன மாதிரி, நான் சாப்பிட்ற மாதிரி, இப்போ நான் எப்படி இருக்கிறேன், என்ன மாதிரி உன்னை ஹெல்த்தி ஆக்கிடுறேன் போதுமானார். உடனே ரொம்ப மகிழ்ச்சி, டாக்டர் உங்களை மாதிரி என்ன ஆக்க முடியுமா, நிச்சயமாக ஆக்குறேன், ஏன் கவலைப்படுற நீ வா அப்படின்னார். மருந்து மட்டும் நான் சொல்கிற மாதிரி கொடு. சரி, மருந்து கொடுத்தா சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்தார், என்னப்பா மருந்தெல்லாம் கொடுத்தனே, வயிற்று வலி போயிடுச்சு. சரி, இப்போ சந்தோஷம் தானே, சந்தோஷம் இல்லை டாக்டர். ஏன் சந்தோஷம் இல்லைன்னு, மருந்தெல்லாம் கொடுத்தப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களை மாதிரி ஆக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா. ஆமாம், இப்போ என்ன மாதிரி தானே சாப்பிட்ற, என்ன மாதிரி தானே நடக்கிற, என்ன மாதிரி தானே போகிற அப்படின்னு. அது பரவாயில்லை, ஆனால் உங்களை மாதிரி ஆக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்களே, உங்களை மாதிரி நான் இன்னும் உங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க முடியலையே அப்படின்னா.
வைத்தியம் பார்க்க முடியுமா? என்ன மாதிரி ஆக்குறேன்னா என்ன மாதிரி சாப்பிட முடியும், என்ன மாதிரி போக முடியும், என்ன மாதிரி இருக்க முடியும்னாரு. இவரை மாதிரி மருத்துவர் ஆக முடியுமா? சிவம் ஆன்மாவினுடைய நோயை போக்கும், ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும், ஆனால் என்றைக்கும் ஆன்மா சிவமாக முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவமாக்கி என்னை ஆண்டே என்று சொல்லுகிற இடத்திலே சிவம் ஆன்மாவிற்கு செய்கின்ற உபகாரம் அந்த நிறைவு நிலையிலையும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற நிலையில கூட சிவம் அறிவுறுத்தினாதான் இது ஆனந்தத்தை அனுபவிக்கும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனை கருளியவாறு ஆர்வெருவாரச்சோவே. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி, சித்தமலம் அறிவித்து, சித்தமலம் அறிவித்து வைத்து வலிய போக்கி, அப்படியே உதாரணம் கொண்டார். சித்தமலம் அறிவித்து வயிற்று வலியை போக்கி சிவமாக்கி மருத்துவரை போலவே உண்ணுவதும் போவதும் வருவதுமாக செய்து என்னை ஆண்ட நீ என்னுடைய ஆனந்தத்தை நீ எனக்கு தந்தாலும் கூட, ஆனந்தமயமாக ஆக்கினாலும் கூட என்னை ஆண்டன, அப்ப கூட நீ ஆண்டவனாகவும் நான் அடிமையாகவும் தான் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த என்னை ஆண்டனும் இருக்கு பார்த்தீங்களா, அதை பல உரைகளில் பார்த்தேன், பல பேர் உரை எழுதியிருக்கிறத பார்த்தேன். அவங்க திருவடியை வணங்குறேன் நான், அவங்கள ஒன்றும் தப்பாக சொல்ல, எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் சித்தாந்தம் தெரிந்து எழுதுகிற பொழுது தான் உண்மை என்னன்னு புரியும். சித்தாந்தம் என்பது திருவாசகம் போன்ற நூல்களை படித்ததினாலே ஞானிகள் எழுதினார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சித்தாந்தம் எங்கிருந்து பிறந்தது? சித்தாந்தம் என்பது திருமுறைகள் தான் அடிப்படை. திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய பன்னிரு திருமுறைகளினுடைய அடிப்படையில் அதனுடைய சாரமாக எழுந்தது. பன்னிரு திருமுறைகளை ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, இதை மனசில் நீங்கள் வச்சுக்கணுங்க. என்னன்னு கேட்டால் பன்னிரெண்டு திருமுறைகளில் எந்த விதமான ஆய்வும் கூடாது, அப்படியே எடுத்துக்கணும். அங்கே அதில் எந்த விதமான கொஸ்டின்னு கேட்டாங்க. ஆனால் 14 சாத்திரங்களில் ஆய்ந்து வேண்டிய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை ஆய்வு செய்வதற்கு உரியது சாத்திரம், ஆய்வு செய்வதற்கு அப்பாற்பட்டது திருமுறை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கேயும் திருமுறை வாக்கையோ நம்முடைய திருமுறை ஆசிரியரையோ நாம் ஆய்வு செய்தல் கூடாது. என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதில் ஆய்வுக்கு இடம் கிடையாது, அதுதான் உண்மையான நிலை. ஆனால் 14 சாத்திரங்களில் சொல்லியிருக்கிற அந்த நிலைகளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். இது எப்படி, இது எப்படி, இதையே இப்படி, நம்முடைய திருவாசகத்தில் சொல்லியிருக்கிற அந்த கருத்து நீங்கள் கவனமாக பாருங்கள். என்ன எழுதுற, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அப்படின்னு பின்னால் போட்டிருக்கார். ஒரே எழுதுகிறவர்கள் பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, சித்தமலம் அறிவித்து மலத்தை நீக்கி என்னை ஆண்டு சிவமாக்கின்னு மாத்துனாங்க. ஆட்கொண்ட பிறகுதானே சிவமாக்கினார். என்னை திருப்பெருந்துறையில் வந்து ஆண்டார், திருப்பெருந்துறையில் ஆண்டு என் மலத்தை போக்கி என்னை குருவாக வந்து எழுந்தருளி என்னை சிவமாக்கினார் என்று பொருள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் திருவடிக்கெல்லாம் வணக்கம். ஆனால் அந்த பொருளில் இங்கே கையாளல அவர். அவர் என்ன கையாளுறாருன்னா, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி, சிவம் ஆயிடுச்சு, ஆன்மா சிவம் ஆயிடுச்சு, ஆன்மா சிவமானா கூட அதுக்கு சுதந்திரம் கிடையாது, அதுக்கு சுதந்திரம் கிடையாது. அப்போ கூட அது என்ன பண்ணணும்னா, இந்த சிவம் இருக்கே அது அறிவிச்சுக்கிட்டே இருந்தால் தான் இது அறியும், இல்லைன்னா அறியாது. அது அறிவிக்கத்தான் இது ஆனந்தத்தை அனுபவிக்கும். எப்போ அது அறிவிக்கலையோ அப்போவே போடும். அதனால் ஆண்டுன்னு அப்படி ஆண்டுன்னு சொல்லுகிற பொழுது அப்போ கூட அவன் ஆண்டு ஆளுகின்ற நிலையிலேயும் இது அடிமை நிலையிலேயும் தான் இருக்கு ஆன்மா. என்று நீ அன்று நான் உன் அடிமை அன்றோ, சுந்தரமுச்சாமல மீளா அடிமை உமக்கே ஆளாய். இது மீளா அடிமைனாரு. இது கேவலத்திலேயே அடிமை, சகலத்திலேயே அடிமை, இது முத்தியிலையும் அடிமை. அதான் ரொம்ப முக்கியம், முத்தியிலையும் அடிமை. மீளா அடிமை உமக்கு ஆளாய் பிறரை வேண்டாதே.
மூளாத்தி போல் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரே வாழ்ந்து போதீரே. என்ன பாட்டு, என்ன பாட்டுங்க பா, நாமெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க தெரியுங்களா. இந்த மாதிரிலாம் பாடல் எந்த மொழியிலையாவது இருக்கா, எந்த சமயத்திலையாவது இருக்கா, எந்த மதத்திலையாவது இருக்கா? கிடையாதுங்க. நினைந்து 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 பாடி 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 கேட்டு 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 ஆனந்தம் இல்லையா. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோன்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு ஓதுவார் மீளா அடிமை பாடு பாடினா எனக்கு இன்னைக்கு தான் அதை முத முதல்ல கேட்குற மாதிரி அதில் ஒரு பரவசம் ஏற்படும். அப்படின்னா அந்த பாடலினுடைய அந்த அந்த அது என்ன சொல்றது, இந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த ஃப்ரெஷ்னஸ் அது இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு ஓதுவார் இன்னைக்கு இல்லை தர்மபுரத்தார் பாடின ஒரு டேப்பை போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு மீளா அடிமை பாட்டு கேட்டுச்சுன்னா அது என்னவோ அந்த பாடலை இன்னைக்கு தான் கேட்குற மாதிரி இருக்கும். முத முதல்ல அந்த பாட்டை கேட்கும். இதுக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா, இதுக்கு என்ன பேர்னு யாராவது சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு நானே கை தட்டுவேன். ஏன் உங்களை கேள்வி கேட்டு பதில் சொல்றேன்னா, கேள்வி கேட்டு பதில் சொன்னா அது உங்க வாழ்க்கையில என்னைக்குமே மறக்காதுன்னு அர்த்தம். அதுக்காக தான் கேள்வி கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அனுபவம் பரவச நிலை தாண்டுவோம், என்றும் நிலையாய் புதுமையாய் ஈடுபாடு சாஸ்வதமாய். இதுக்கு ஒரு பேர் இருக்குங்க தமிழில், அருள்நிலை. சொல்லட்டுங்களே, இப்போ நான் சொன்ன உதாரணத்துக்கு பொருந்தி வரணும், நான் சொன்ன உதாரணத்துக்கு பொருந்தி வரணும். நான் அந்த பாட்டை கேட்குற பொழுது எனக்கு இருக்கிற நிலையை சொன்னேன் இல்லையா, அதுக்கு பொருத்தமாக வரணும். அதுக்கு என்ன பேருன்னு சொல்லட்டுங்களேன், சொல்லட்டுங்களேன். அதுக்கு என்ன பேருன்னா தமிழில் ஞாபகம் வச்சுக்க, தலை அன்புன்னு பேர். என்ன அன்பு? தலை அன்புன்னு பேர். தலை அன்பு இது ஒன்று தான், தலை அன்பு. அடியார்கள் ஆண்டவரிடம் காட்டுகிற அன்புக்கு பேர் தலை அன்புன்னு பேர். என்ன தலை அன்பு அப்படின்னு கேட்டால் என்ன அப்படின்னு கேட்டால் நான் சொல்லட்டுங்களேன். உதாரணம் சொன்னால் டக்குன்னு பிடிச்சிக்குவீங்க பேர். நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணு மாப்பிள்ள ஊருக்கு போயிட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ள ஊருக்கு போயிட்டாங்க, அனுப்பிச்சு வச்சாச்சு. இந்த அம்மா கண்ணை கசக்க, அந்த பொண்ணு கண்ணை கசக்க, ரெண்டு பேரும் ஃப்ரீயா விடை கொடுத்து அந்த பொண்ணு மாப்பிள்ளோட போயிடுச்சு. ராத்திரி சாப்பிட தோணுமா? இந்த அம்மாவுக்கு பொண்ணு மாப்பிள்ளை இப்போ தான் போயிருக்காங்க, இந்த அம்மாவுக்கு தோணுமா சாப்பிட்றதுக்கு? அடுத்த வாரமே மாப்பிள்ளையோட ஊர்லேருந்து அது வந்துருச்சு, மாப்பிள்ளையோட ஊர்லேருந்து வந்துருச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றார். இந்த மாப்பிள்ளைகிட்ட ஒரு அன்பு காட்டுவீங்க தெரியுமா வந்த உடனேயே. இதெல்லாம் நான் வார்த்தையெல்லாம் சொன்னால் தெரியாது, அது காட்டுறவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும், காட்டியிருந்தால் அவங்களுக்கெல்லாம் தெரியும். பொண்ணை கூட்டிகிட்டு வந்த மாப்பிள்ளைகிட்ட முதல் நாள் காட்டுற அன்பு, முதல் நாள் காட்டுற அன்பு கவனமாக கேட்கணும், அதுக்கு பேர் தலை அன்புன்னு பேர். தலைனா முதல்னு அர்த்தம், முதல் நாள் அன்பு, முதல் நாள் அந்த அன்பு பார்த்தீங்கன்னா அட்டே அப்பா அப்படி இருக்கும். அப்புறமா தான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தெரியும், மெதுவாக பொண்ணு சொல்லும், அவர் இங்கேயே தான் இருக்க போறாராம்மா. ஒரு 6 மாதம் வரைக்கும் முதல் நாள் அன்புக்கும் 6வது மாதத்தில் கடைசி நாள் அன்புக்கும் என்னங்க வேறுபாடு? இருந்த மாப்பிள்ளைக்குத்தான் இது தெரியும். தலை அன்புங்கிறது அவங்களுக்கு தெரியும், அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? அதுக்கு பேர் கடை அன்புன்னு பேர். தமிழில் எல்லா வார்த்தையும் இருக்குங்க, நமக்கு தான் தமிழ் வரதில்லை.
மறந்து போயிட்டோம் நிறைய செய்திகளை. இதுக்கு பேர் கடை அன்புன்னு வேடிக்கை சொல்லுவாங்க. விருந்தாளிக்கு முத நாள் வெள்ளித்தட்டு, கடைசியில் கடைசி நாள் தைய இலை இல்லையா. நம்ம ஊரில் அதான் கிடைக்கும், வாழை இலை கூட கிடைக்காது. ஆனால் சிவபெருமான் மேலே அடியார்கள் காற்று அன்பு எப்படி இருக்குமா, ஒவ்வொரு நாளும் தலை அன்பாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அடியார்கள். நம்ம அன்பு எப்படி இருக்கு இல்லையா, அதுவும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போன்ற ஞானிகளிடம் காட்டுகிற அன்பு. நம்ம அன்பு இன்னைக்கு நினைச்சாலும் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடலை இப்போ மீள அடிமையை பாட்டு கேட்டால் எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்ன தெரியுதுங்களா, முத நாள் மாப்பிள்ளையை பார்த்த மாதிரி அந்த அன்பு இருக்கு இன்னைக்கும். அதுதான் தலை அன்புன்னு பேர். அன்பு மாறா அன்பு. நம்ம சிவத்தின் மேல காட்டுகிற அன்பு இப்படித்தான் இருக்கணும். இந்த சுத்தாவத்தில் எழுதிய இந்த சீடனுக்கு சிவனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவருக்கு என்ன இப்ப எப்படின்னா, அறிவு முழுவதும் முழுமையாக கழன்று திருவருளிலே பொருந்தி நல்ல கவனமா கேட்கணும். சுட்டி அறிகின்ற அறிவு இப்ப வியாபக அறிவு ஆயிடுச்சு. சுட்டி அறிகின்ற அறிவு வியாபக அறிவு ஆயிடுச்சு. வியாபக அறிவு ஆனதுனால பார்க்கும் இடம் தோறும் சிவமாக தெரியும், பார்க்கும் உயிர்கள் எல்லாம் சிவமாக தெரியும். இதுதான் எங்கும் சிவமாக தெரிகிறனே. இப்ப பார்க்கும் இடந்தோறும் சிவமும் பார்க்கும் இடந்தோறும் இருக்கிற இந்த நிலையில இது இன்னும் ஆனந்தத்தை அனுபவிக்கல, அதுக்காக தயாராகிட்டு இன்னும் ஆனந்தம் அனுபவிக்கல. எவ்வளவு தெளிவாக பேசுகிறார்கள் பாருங்க, இந்த நம்முடைய அந்த சாத்திரத்தில் எவ்வளவு தெளிவாக அது கொண்டு செல்லப்படுகிறது, அந்த நிலைகளில் விளக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சீடன், இப்போ நாம் வந்து 51 பாட்டு பார்த்தோம். 51 பாட்டில் சீடனுடைய நிலைமை தெரிஞ்சிருக்கா, மாயாமலம் கிடையாது, கண்மமலம் கிடையாது, ஆணவமலம் கிடையாது. ஆணவமலத்தினுடைய ட்ரேசஸ் அதனுடைய வாசனையாக இருந்தக்கூடிய வாசனாமலமும் கிடையாது. இது திருவருள் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை உணர்ந்துருச்சு. இது ஆரம்பத்தில் எப்படி திரோபவமாக இருந்த அந்த சக்தி இப்போ திருவருளாக மாறி அந்த திருவருளே சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளையெல்லாம் கடத்தி கூட்டி கொண்டு வந்த அந்த பெரும் சக்தியாக அது தெரிகிறது. அப்போ திரோபவமாக இருந்த திரோதான சக்தி திருவருள் சக்தியாக மாறி இந்த திருவருள் சக்தி என்பது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று மூன்று சக்திகளாக தெரிந்து இந்த மூன்று சக்திகளாகவும் தெரிந்தது இன்னும் தாண்டி போய் மூன்றும் ஒன்றிலிருந்து கிளம்புகிற பராசக்தி என்கிற அந்த பராசக்தியை தெரிந்து இந்த பராசக்தி என்பதுதான் இந்த உலகம் முழுவதையும் இயக்குகின்ற பெரும் சக்தியாக இருக்கிறது என்பது தெரிந்து அந்த பெரும் சக்தி தருகின்ற ஞானத்திலே கொண்டு போய் இந்த ஆன்மா தன்னுடைய ஞானத்தை பொருத்தி அதிலே அழுத்தி அதற்குள்ளே நாம் நிற்கிறோம் என்கிற நிலையிலே நின்று அந்த நிலையையும் இழந்து இப்ப தன்னுடைய அறிவை இழந்து தன்னுடைய அறிவை அதில் இழந்ததுனால என்ன ஆச்சுன்னா இப்ப அதனுடைய ஞானம் பரஞானமாவே ஆயிடுச்சு. பராசக்தியினுடைய அது வியாபக அறிவு, இப்ப வியாபக அறிவாக ஆயிடுச்சு. இந்த வியாபக அறிவுங்கிறது ஞானம், ஞானங்கிறது வேற இல்லை, சக்திங்கிறது வேற இல்லை. இப்ப இங்க வந்து நின்றுடுச்சு. அப்ப அது அடைகின்ற இப்ப தாங்க அது வந்து நான் நேற்று அதுக்கு இன்னும் உதாரணம் சொன்னேன், இந்த திருகலாகிய சிந்தை அந்த திருகல் முழுக்க ஏன்னா ஆணவமலம் சுத்தி கட்டி இருந்த ரப்பர் பேண்டை எடுத்தாச்சு, சுத்தி இருந்த பேப்பரை எடுத்தாச்சு. கேலண்டர் சுத்தி கொடுக்கும் போது ரொம்ப பத்திரமா சுத்தி கொடுப்பான், நியூஸ் பேப்பரை போட்டு சுத்தி அதுக்கு மேல ஒரு ரப்பர் பேண்டை போட்டு இப்படித்தானே கையில கொடுப்பான் இல்லையா. ரப்பர் பேண்டை எடுத்தாச்சு, அப்புறம் அதை சுத்தி இருந்த பேப்பரை எடுத்தாச்சு, கேலண்டரை விரிச்சாச்சு, விரியுமா அது திரும்ப சுருளும். அதான் திருகலாகிய சிந்தை. இதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும். இந்த கேலண்டர் சுருங்கிக்கிற மாதிரி இந்த அறிவு சுருங்கும். அப்படி சுருங்கிற அறிவு அது விரிக்கிற அந்த நிலை தான். அப்படி விரிச்ச உடனே தான் அது அதில் போய் அந்த பரஞானத்தில் போய் பொருந்தி அது வியாபக அறிவாக ஆகும். வியாபக அறிவாக ஆகிற பொழுது அதுக்கு எல்லாமே ஒன்றாக தெரியும். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே. நாம் இன்றைக்காக நினச்சிருக்கிறோமா பாரோடு விண்ணாய் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பொருள்களையும் சிவம் இருக்கிறது அப்படின்னு நாம் நினச்சிருக்கோமா, நினைக்கிறது இல்லை.
ஒவ்வொன்றிலையும் அவன் விளங்கி இருக்கிறான், மண்ணிலே இருக்கிறான், நீரிலே இருக்கிறான். நீரிடை இன்சுவை நிகழ்ந்தோய் போற்றி அருக்கனில் வெம்மை வைத்தோன் காண்க. திருவாசகத்தில் சில அற்புதமான செய்திகளை சொல்லியிருக்கார். எல்லாவற்றிலும் சிவம் பரவி இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் விருந்துக்கு ஒருத்தரை கூப்பிட்ருக்கோம், பொரியல் வைக்கிறோம், அப்புறம் அவியல் வைக்கிறோம், அப்புறம் துவையல் வைக்கிறோம், அப்புறம் சாம்பார் வைக்கிறோம், ரசம் வைக்கிறோம். எல்லாத்துலேயும் என்ன போடுறோம்? என்ன போடுறோம்? உப்பு போடுறோம். போடுறோம் இல்லையா உப்பு? சரி, இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் சர்க்கரை போடுறோம்னு வச்சுக்கோம். எல்லாத்துலேயும் சர்க்கரையை போடுறோம். சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் இப்போ பொரியலை வச்சா எப்படிங்க இருக்கும்? இனிக்கும். அவியலை வச்சா இனிக்கும். தொகையில் வச்சா இனிக்கும். ஏன் சார் பசி நேரத்தில் இதையெல்லாம் சொல்லிட்டு? இது உதாரணமாக கிடையாது, இது சொன்னால் தான் தெளிவாக புரியும். இப்போ எல்லாத்துலேயும் சர்க்கரை என்று ஒன்று போட்டால் எல்லாமே இனிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாமே எப்படிங்க இருக்குது? இப்போ அவியல் இனிப்பாக இருக்குது, எப்படி இருக்குங்க துவையல் இனிப்பாக இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவோம். சிவம் எல்லாத்துலேயும் கலந்துருந்தா எல்லாமே சிவமயமால இருக்கணும். இருக்கா? இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. ஆனால் எல்லாத்துலேயும் சிவம் இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், சிவம் எல்லாத்துலேயும் எப்படி கலந்துருக்குன்னு சொன்னால், அந்தந்த பொருள்களாக கலந்துருக்கு, அந்தந்த பொருளின் தன்மையாக கலந்துருக்குது. எப்படி உப்பு எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் உப்பு தன்னை காட்டாமல் கலந்திருக்கிற பொருளின் தன்மையை காட்டுவது போல, சிவமானது எல்லா பொருளையும் கலந்து அந்தந்த பொருளின் தன்மையை காட்டுகிறது. அது சக்கரை மாதிரி இல்லை, உப்பு மாதிரி. உப்பு கலந்தா தான் அந்த பொருளின் தன்மையே தெரியும். உப்பு இல்லாமல் நீங்கள் பொரியலை கொடுத்து பாருங்க, அவியலை கொடுத்து பாருங்க, இல்லைங்களா? அப்போ ஒரு பொருளிலே உப்பு கலந்த தன்மை போல சிவம் கலந்த தன்மை அந்தந்த பொருளை காட்டு முகமாக, அந்தந்த பொருளில் அந்தந்த நிலையாக இருப்பதற்கு காரணமே சிவம் கலந்துருக்கிறது தான். நீங்கள் இப்போ நெல்லை போடுறீங்கன்னு வச்சுங்க நிலத்தில், ஒருத்தர் கேட்குறாரு என்னங்க போட்டிருக்கீங்க காட்டில் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுங்க. நெல் போட்டிருக்கேன், என்ன வருமோ தெரியல, ஒரு வேளை துவரம் பருப்பு வருதோ இல்லை அவரை வருதோ சொல்லுவாரா? வராது. நெல் போட்டால் நெல் தான் வருது, துவரை போட்டால் துவரை தான் வருது. எப்படிங்க இப்படி மாறாமல் இருக்குன்னார்? இது மாறாமல் வருவதற்கான காரணம் அந்தந்த பொருளிலே அந்தந்த தன்மையாக சிவம் இருக்கிற காரணத்தினாலே இவைகள் மாறாமல் இந்த உலகத்திலே இயங்கி கொண்டிருக்கின்றன. இதுதான் நாம் சொல்றது சிவம் எப்படி இருக்கு. ஒவ்வொரு பொருளையும் பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரணே பத்து நான் மத்திலேன் கண்டாய். சுத்தாவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அறிவு அடைய சென்று அங்கு அதீதமாய் நின்ற குறியிறந்துட்டு ஒன்றும் குறிய நெறியேது சுத்தவத்தை மைந்தா உன் தொல்லை மலம் இல்லை இல்லை அத்துடனே செல்வது அதுவாம். சொல்றார் இந்த நிலை வந்துட்ட. இப்ப பாருங்க இந்த சீடன் எந்த நிலைக்கு வந்திருக்கிறான்? இந்த சீடன் என்ன, மாயாமலம் கிடையாது, கண்மமலம் கிடையாது, ஆணவ மலம் கிடையாது, மலவாசனை கிடையாது, அறிவு முழுவதும் அதிலே பதிந்த நிலையிலே குருவை சிவமாக, குருதான் சிவம், சிவந்தான் குரு, இன்னும் குருதான். நல்லா கவனமாக கேட்கணும், குருதான் இன்னும், அதுதான் சிவம். இப்போ இது கேட்குற அறிவு, இப்போ இந்த நடந்ததெல்லாம் தெளிவாக சொல்கிற அறிவு அடைய சென்று, அது பெரு திருவருள் ஞானமாக இருக்கக்கூடிய அந்த திருவருள் சக்தியை சென்று அடைந்து அங்கு அதீதமாய் நின்ற பரந்த ஞானத்திலே விளங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலை போல அது இருக்குது. இதுக்கு நெறி ஏது, இந்த நிலை என்ன அப்படின்னு கேட்குற பொழுது குரு சொல்றார், இதுதான்ப்பா சுத்தாவத்தை அப்படிங்கிற. இதுக்கு பேர் என்ன சொல்றார்? இதுதான்ப்பா சுத்தாவத்தை. இந்த சுத்தாவத்தையில மைந்தா உன் தொல்லை மலம் இல்லை இல்லை, தொல்லை மலம் இல்லை இல்லை.
தொல்லை மலம் தொல்லை தந்த மலம் இல்லை இல்லை தொல்லைகள் தந்த மலம் இல்லை இல்லை இன்னும் சொல்ல போனார் தொல்லை பழங்காலத்திலிருந்து உன் கூட இருந்த மலம் இன்னைக்கு இல்லை மலம் இல்லை இத்தனை காலமாக இருந்த உன்னிடம் இருந்த அந்த வயிற்று வலி இப்பொழுது இல்லை வயிற்று வலி இல்லை சந்தோஷம்தான் வயிற்று வலி இல்லை சந்தோஷம்தான் அது மட்டுமே சந்தோஷமா வயிற்று வலி தீர்ந்து போச்சு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு வீட்டில் வந்து மனைவியிட்ட சொல்றாரு வயிற்று வலி தீர்ந்துச்சு இந்த மருத்துவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அம்மா சொல்றாங்க ராத்திரி 8:30 ஆச்சு என்ன பார்வதி என்னங்க என்ன இன்னைக்கு ராத்திரி அதான் நீங்கள் ஏற்கனவே சந்தோஷமா இருக்கீங்களா வயிற்று வலி இல்லாமல் வயிற்று வலி இல்லாமல் சந்தோஷமா இருக்கீங்க இனிமேல் என்ன கேட்கும்போது வேணும் உங்களுக்கு உண்மை ஒன்றும் வேண்டாம் அப்படியே போய் படுத்துக்குங்க விரிச்சு வச்சிருக்கிறேன் பெட்டை போர்வை வேணா தரேன் போத்திக்கிட்டு படுங்க என்ன ஆகுறது வயிற்று வலி தீர்ந்து போனால் போதுமா வேற என்ன வேணும் உணவு வேணும் இன்பம் வேணும்ல வயிற்று வலி நீங்க போச்சு தொல்லை மலம் இல்லை இல்லை அத்தோட முடிஞ்சு போச்சா அத்தோட முடிஞ்சு போச்சா வயிற்று வலி நீங்கிய பிறகு இன்னொன்னு காத்திருக்குது என்னது விருந்து உண்ணணும் நோய் இருக்கிற வரைக்கும் விருந்து கொடுத்தாலும் சுவைக்காது அதனால விருந்த ரிசர்வ்ல வச்சிருந்தார் சுவாமி இப்ப நோய் தீர்ந்துருச்சு விருந்த கொடுக்க வேண்டியது தானே நோய் தீர்ந்த நிலை சுத்தாவத்தை இன்ன விருந்து தர வேண்டிய நிலை பின்னாலே இருக்கு அதைத்தான் பின்னாலே விரிக்க போறாரு இப்ப இதுவரைக்கும் வந்து சேர்ந்தது முழுமையாக நோய் தீர்ந்த நிலை அதனால இது என்ன சொன்னார் நம்ம அப்பர் சுவாமிகள் என்ன சொன்னார் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் ஏமாப்போம் பிணியறியோம் நடலை அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் இது என்ன நிலை தெரியுமா சுத்தாவத்த நிலை இப்ப பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எங்க இருந்திருக்கிறாருன்னு சும்மா உதாரு உள்ள நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் தெரியுமான்னு இப்ப இந்த சகலாவத்தையில இருந்துட்டு விடுற கதை இல்லை இது சுவாமி இருந்தது சுத்தாவத்தை 36 தத்துவங்களையும் தாண்டி போய் சாக்கிரம் சொப்பனம் சுடுத்தி எல்லாம் தாண்டி போய் சுத்தாவத்தையில இருக்கக்கூடிய சுவாமி சொல்லுகிறார் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நீ சாத்திரம் படிச்சாத்தானே அவர் இருக்கிற ஸ்டேட்டஸ் புரியும் இல்ல சும்மா பாடினாரு நினைச்சிட்டு அவர் பாடின பாட்டை நாமும் பாடிட முடியுமா பாடலாம் இந்த அந்த அந்த அளவுக்கு கிரேட்ல நமக்கு உதவலைன்னா கூட இந்த அளவுக்கு இருக்கிற கிரேட்ல அது உதவும் அவ்வளவுதான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நமன் கிடையாது இனிமே நரகத்தில் இடப்படும் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை நான் ஐயா கிட்ட பேசும்போது கூட பாடி நம்ம ஐயா சுப்பிரமணியத்தை பேசும்போது கூட சொன்னேன் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை குழந்தை பிறந்துருச்சு போய் விசாரிச்சுட்டு வாயான்னு போய் விசாரிச்சுட்டு வந்தார் விசாரிச்சுட்டு வந்து சொன்னார் என்னையா என்ன குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னார் அப்படியா பெண் குழந்தை இல்லையா அப்படின்னா அவனை பத்தி என்ன நினைக்கிறது போயிட்டு வந்தவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் ஆண் குழந்தை பிறந்திருக்கு அவ்வளோதான் நிறுத்திக்க வேண்டியதானே அடுத்து என்ன சொல்கிறான் பெண் குழந்தை இல்லை அப்படிங்கிறான் ஒன்று சொல்கிறவன் முட்டாளாக இருக்கணும் இல்லை கேட்குறவனை அவன் என்ன நினச்சிருக்கணும்னு நீங்கள் எதிர்பாருங்க இவங்க இப்போ ஏண்டடே என்கிட்ட ஆண் குழந்தைன்னு சொன்னால் போதாதாடா என் பெண் குழந்தை இல்லைன்னு வேற ஏண்டா என்கிட்ட சொல்கிறேன் என்னை என்னடா நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டான் சொல்லணுமாங்க ஆண் குழந்தைன்னா தீர்ந்து போச்சு பெண் இன்பமே என்னாலும் முடிஞ்சு போச்சு துன்பம் இல்லை அது ஏன் சொல்லணும் அது ஏன் சொல்லணும்னா அதுதான் காரணம் இந்த துன்பம் இல்லைன்னு ஏன் சொன்னாருன்னா இதெல்லாம் மாயாமல நீக்கம் மாயாமலம் கண்மமலம் ஆணவமலம் இந்த மலை நீக்கம் நிகழ்ந்த பிறகு துன்பம் இல்லை நோய் நீக்கம் இன்பமே என்னாலும் சிவப்பேறு
அதை பிரித்து காட்டுகிறார் சுத்தாவத்தையினுடைய நிகழ்ச்சி. அப்போ அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னா சுத்தாந்த சாத்திரத்தில் இருக்கக்கூடிய சுத்தாவத்தை வச்சு சொன்னா தான் புரியும். இல்லைன்னா சும்மாச்சுக்கு அம்மா அப்பர் சுவாமி வந்த ஆள்கிட்ட சொல்ல முடியுமா? சும்மா வீட்டிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஏட்டு வந்து சொல்ல வச்சுக்க, எஜமான் கூப்பிட்றாரியா வாயா ஒன்று எஸ்ஐ அப்படின்னாருன்னா எப்படி இருக்கும்? நாம் ஆர்க்கும் குடிகள்லோம் நம்மனை அஞ்சோம் அப்படின்னு அவர்கிட்ட பாட முடியுமா? பாடின என்ன பண்ணுவார்? ஒன்று அவர் திரும்ப பாடுவார், திரும்ப நாம் ஆர்க்கும் குடியல்லோம் அப்படின்னு முளைக்காலைக்கில் ரெண்டு போடு போட்டு கூட்டிகிட்டு போவார். சுத்தாவத்தை அதில் வச்சு பொறுத்துனாத்தான் அவங்க ஞானிகள். அப்பர் சுவாமியுடைய கிரேட்னஸ் புரியும். நம்முடைய ஆசிரியர்கள் முழுக்க அப்படி இருந்தவங்க, அந்த நிலையில் இருந்தவங்க. நம்ம சாதாரணமாக எடுத்துடக்கூடாது, என்னவோ நம்மளை மாதிரி இருந்தாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த பாட்டில் உங்களுக்கு புரியும். நெறியது சுத்தவத்தை மைந்தா மைந்தா மைந்தா. பாருங்க இப்போ அந்த குரு சீடனை பார்த்து மைந்தான்னு கூப்பிட்றார். இதுதான் சந்தான மரபுன்னு பேர். இது இந்த குரு சீடர்கள் இந்த மரபு சந்தான மரபுன்னே பேர். நீங்கள் மெய்கண்டாருக்கு சந்தான மரபாக பார்த்தீங்கன்னா மெய்கண்டார், மெய்கண்டாருக்கு அப்புறம் அருணந்தி சிவம், அருணந்தி சிவத்துக்கு அப்புறம் மறைஞான சம்பந்தர், அவருக்கப்புறம் உமாபதி சிவம். இதெல்லாம் இது சந்தான பரம்பரைன்னு பேர். இது அவங்களுக்கு இது சந்தான குறவர்னே பேர். அவங்களுக்கு சமய குறவர்னு பேர். யாருக்கு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசருக்கெல்லாம் என்ன பேர்? சமய குறவர்னு பேர். இடையின ராணா போட்டுடணும். ராணா என்ன ராணா பண்ணும்? இடையின ராணா பண்ணும். ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துருச்சு சார், எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, நான் எந்த ராணா போடுறதுன்னு என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். வம்பே வேணான்னு குருமாருன்னு போட்டேன் சார். நான் ரொம்ப சந்தோஷம். ரைட், குருமாருன்னு போட்டிங்களே, குருமாருக்கு என்ன ரூ வருதோ அதே தான் குறவருக்கு. குறவர்னா குருன்னு அர்த்தம். சமய குறவர், சந்தான குறவர். அந்த நிலையை சொல்கிறார் மைந்தா, அதான் சந்தான மரபு. மைந்தன் மைந்தா உன் தொல்லை மலம் இல்லை இல்லை அத்துடனே செல்வது. அந்த நிலைக்கு என்ன பேருனா அவனே தானே ஆகிய அன்னெறி. அது அது சூத்திரம், பத்தாம் சூத்திரம். ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினைகின்றே. ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினைகின்றே. மலம் மாயை வல்வினை மூணும் கிடையாது. இந்த மூணும் இல்லைங்கிறது ஏற்கனவே உண்டு, ஆனாலும் அதனுடைய வாசனை கூட கிடையாது. பையிருந்து இதான் சுகரூபம். இப்போ தான் அந்த ஆனந்த நிலையை கொஞ்சம் நோக்கி போகுது. இப்போ தான் விருந்து இல்லையா, வயிற்று வலி போயிடுச்சு, இனிமேல் விருந்து கொடுத்தா சுவைக்கும். பைய இருந்து பதைப்பு அற்றபின் உனக்கு துய சுகப்பிரபை தோன்றுமே ஐயனே கண்டாய் சிவபூமி காட்சியர கலந்து கொண்டு ஆழ்வன் கண்டாய் குறித்து. பைய இருந்து பதைப்பற்றபின் உனக்கு துய சுகப்பிரபை தோன்றுமே. நீ அப்படியே இப்ப அந்த மலம் முழுவதும் நீங்கிய பிறகு கொஞ்சம் கூட பதைப்பு அந்த பதபதப்பு பரபரப்பு எல்லாம் நீங்கி அப்படியே அந்த அந்த நிலையை சொல்லுகிறார். பைய இருந்து பதைப்பற்ற பின் உனக்கு துய சுகப்பிரபை தோன்றுமே. ஒரு சுகப்பிரபை ஒன்று தோணும். பிரபைன்னா ஒளின்னு அர்த்தம். சுகப்பிரபைன்னாரு ஆனந்தமான ஒரு நிலைக்கு அத்திவாரமாக ஒரு பிரபை ஒரு தெய்வ ஒளி பரவும்னர். ஐயனே கண்டாய், ஐயனேனா மகனேன்னு அர்த்தம். மகனே கண்டாய் சிவபூமி. இப்போ நீ ஆனந்தம் அனுபவிக்க போகக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்ட களம், அது களத்துக்கு பேர் சிவபூமின்னு பேர். இதான் சிவபூமி. சிவபூமின்னா ஆனந்தம் அனுபவிக்கக்கூடிய களம்னு அர்த்தம், அல்லது தளம்னு அர்த்தம். போர் நிகழக்கூடிய இடத்துக்கு என்ன பேர்? போர்க்களம்னு பேர் இல்லைங்களா?
அந்த களம் என்பது என்ன இடம்? அது நிகழக்கூடிய இடம். அதுபோல ஆனந்தம் நிகழக்கூடிய இடம் சிவக்களம். அந்த சிவக்களத்தை தான் சிவபூமின்னு சொல்லுகிற அந்த களம் சிவக்களம் சிவபூமி. அங்க எப்படி நிகழ்கிறதாம்? காட்சி அற கலந்து கொண்டு ஆழ்வன் கண்டாய் குறித்து. அவர் எப்படி ஆழ்வாரா? ஆழ்வன் கண்டாய். அவன் எப்படி ஆழ்வான் தெரியுமா? காட்சியர ஆழ்வன் கலந்து கொண்டு ஆழ்வன் குறித்து ஆழ்வன். அவன் ஆளுகின்ற தன்மை எப்படி இருக்கும்? காட்சி அற ஆழ்வன், காட்சி அற அற, காட்சி இல்லாதபடி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவ காட்சியை பார்க்கிறோம்னா காணுகின்றவன், காணப்படுகின்ற பொருள், நிகழ்கின்ற செயல், காட்சி, இந்த மூணும் இருக்கும் அங்க. காணுகின்றவன், காணப்படுகின்ற பொருள், நிகழ்கின்ற காட்சி, இந்த மூணும் போயிருச்சுன்னு வச்சுங்க, அங்க நிகழ்கின்ற காட்சி மூன்றும் அற்ற நிலை, அதுதான் காட்சி அறனர். காண்பான், காணப்படு பொருள், காணுகின்ற ஞானம், இந்த மூணு இல்லாத ஒரு நிலையில ஒரு காட்சி நிகழும். அது என்ன காட்சின்னு கேட்குறீங்களா? அந்த காட்சியை அனுபவிச்சாதான் தெரியும். காணுகின்ற தானும், காணப்படுகின்ற பொருளும், அந்த காணுகின்ற காட்சி என்ற ஒன்றும் மூன்று நிலையில இருக்கிறது ஒன்றாக ஆகிவிடும். மூணு நிலையில் இருக்கிறது ஒன்றாக ஆகி ஒன்று ஒன்று ஒருமித்த நிலையிலே விழும். ஒரு இதை உங்களுக்கு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு காட்சியை, ஒரு காட்சியை மூணு கேமராவில் பிடிச்சோம்னா, மூணு கேமராவில் பிடிச்சோம்னா, அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஒன்று பண்ணாங்க. அது இப்போ வருதா என்னன்னு தெரியல. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கபாலி தியேட்டரில் ஒரு தடவை நான் பெங்களூரில் அந்த காட்சியை பார்த்தேன். அதை நீங்கள் வந்து அந்த மூணு கேமராவில் பிடித்த அந்த காட்சியை போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டெப்த்தும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு கண்ணில் பார்க்குற நிகழ்ச்சி போல் இருக்கும். நீங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு கேமராவில் பிடிச்சது தான் பார்க்குறீங்க. அது ஒத்த கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணில் பார்க்குற காட்சி தான். கேமராவில் பிடிச்சதை திரும்ப ரெப்ரொடியூஸ் பண்ணுங்கிற பொழுது இந்த மைக்கில் பேசுகிறத டேப் பண்ணணும்னு வச்சிங்களேன். இப்போ இந்த மைக் என்ன, ஒரு காது, ஒத்த காதில் கேட்டு அது பதிவு பண்ணுது. ரெண்டு காதில் கேட்டு பதிவு பண்ணுவது தான் ஸ்டீரியோ. அது வந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு மைக்கு வச்சான், ரெண்டு மைக்கில் வச்சு ரெண்டு சேனலில் விட்டு இதை பண்ணான். இதெல்லாம் வந்து ஒலித்துறையில் ஏற்பட்ட விஞ்ஞான முன்னேற்றம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நான் இறங்க மாட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், அதெல்லாம் எனக்கு சமாச்சாரம் தெரியும். எனக்கு அந்த சமாச்சாரம் தெரிகிற பொழுதெல்லாம் இதெல்லாம் படிக்க படிக்க என் சமாச்சாரத்தில் ஃபிட்டின் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஆஹா, சிவம் என்பது எவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், எவ்வளோ பெரிய சிவில் இன்ஜினியர், எவ்வளோ பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியர், எவ்வளோ பெரிய மெடிக்கல் இன்ஜினியர்னு ஒவ்வொரு விதத்திலையும் அவனுடைய தன்மையை பார்க்கிற பொழுது ஆஹா ஆஹா ஆஹா, என்னால் சொல்லவே முடியும். என்னங்க வீடு கட்டுறோம், பக்கத்தில் ஒரு செப்டிக் டேங்க் கட்டினா கொஞ்சம் ரெண்டு நாள் போச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடுது. சிவில் இன்ஜினியர் கூட, என்னப்பா இது ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் பார்ப்பா அப்படிங்கிறது. அவன் சரி பண்ணிட்டு போனால் திரும்பவும் செப்டிக் டேங்கில் ப்ராப்ளம், அங்கே லீக்கேஜ், அங்கே லீக்கேஜ். உள்ளே கட்டியிருக்காம பாருங்க ஒரு செப்டிக் டேங்க். அவன் நான் என்னத்தை சொல்கிறது, நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் கட்டியிருக்கான் சார் உங்கள் வயிற்றில் ஒரு செப்டிக் டேங்க்கு, அதுக்கு பக்கத்தில் தாங்க நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் போய் பொத்து பொத்துன்னு உழுவுது. தெரிந்து கொள்ளுகிற பொழுது சும்மா யார் டைட் செக்யூரி அந்த செப்டிக் டேங்க் கட்டியிருக்கிறான் சிந்திச்சு பார்க்கும்போது, நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருந்தால் தான் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியுங்க, அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். என்ன பிரமாதமாக பண்ணியிருக்கிறான் அவன், என்ன என்ன அற்புதமாக செய்திருக்கிறான் அவன். அப்படி அந்த நுணுக்கம், அந்த அந்த மூணு கேமராவில் எடுத்த ஒரு காட்சியை நீங்கள் திரும்பவும் அந்த ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணும்பொழுது, திரும்ப ஷூட் பண்ண மூணு கேமராவில் ஷூட் பண்ண மாதிரியே அந்த மூணு ப்ரொஜெக்டர்லேருந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணி மூணு ஒன்று மேலே ஒன்று விழுந்தா தான் உண்மையாக எடுத்த காட்சி வரும். உங்களுக்கு புரியுதுங்க? உங்களுக்கு மூணு கேமராவை மூணு இடத்துல வச்சு எடுத்த காட்சியை எடுத்ததை அவன் என்ன பண்ணுவான், ஒன்று மேலே ஒன்று சூப்பர் இம்போஸ் பண்ணி அது ஃபில்டர் போட்டு எடுப்பான். அது நம்ம ரொம்ப டெப்த்தாக போக முடியாது. அந்த ஃபில்டர் போட்டு எடுத்ததை அந்த மூணு ஃபில்டரை போட்டு திரும்பவும் ப்ரொஜெக்ட் பண்ணுவான். மூணு போட்டு ப்ரொஜெக்ட், இதை ஒரு கேமரா ஆஃப் பண்ணால் ரெண்டில் போட்டால் தெரியாது சரியா,
ஒன்னு மட்டும் போட்டா மூணையும் ஒரே டைத்துல போட்டு மூணு ப்ரொஜெக்ட் பண்ணி மூணுக்கு உழுகிற பொழுது தெரிகிற காட்சி ஒண்ணுதான், ஆனா மூணு தனித்தனியாக இருந்து காட்டுகிறது. அதுபோல நாம அது வந்து இப்ப காண்பான் காட்சி காணப்படும் பொருள்னு மூணா இருக்குது, இது மூணு மர்ஜாயி ஒன்றா தெரியும். அப்பர் சுவாமி ஒரு இடத்துல சொல்லுகிறார், திருப்பூவனங்கிற இடத்துக்கு போகிறார். திருப்பூவனத்தில் போகிற பொழுது சரியா வராது, நான் அப்புறமா சொல்றேன். அத என்ன பைய இருந்து பதைப்பற்ற பின் உனக்கு துய்ய சுகப்பிரபை தோன்றுமே, ஐயனே கண்டாய் சிவபூமி காட்சி அற காட்சி அற ஆழ்வான். இப்ப இந்த மூணு இல்லாதபடி ஆழ்வான், அப்புறம் கலந்து கொண்டு ஆழ்வன், கலந்து கொண்டு ஆழ்வான். கலந்து ஆழ்வதுன்னு சொன்ன இது வரைக்கும் வேறாக இருந்து அறிவித்தவன், இப்ப நான் வேறு நீ வேறுனு இல்லாத நிலையில ஆழ்வான். கலந்து கொண்டு ஆழ்வன் குறித்து ஆழ்வன், இப்ப குறித்து இதுதான் இதுதான் இது இதுதான் இது இதுதான் நீ என்று வேறுபாடு இல்லாமல் குறித்து குறித்து ஆழ்வன். அதை நம்ம தாய்மானவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், ஒன்றனையும் காட்டாது உளத்திருளை சூறையிட்டு நின்ற பரஞ்சோதியுடன் நிற்கு நாள் என்னாலோ. இது ஒரு பெரிய ஆய்வு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய்மானவர் எண்ணாள் கண்ணி செய்திருக்கிறார். இந்த எண்ணாள் கண்ணியில பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுலேயும் அந்த பூதப்படிப்பு இதில் இந்த துகளர் போதத்தில் வருகிற பல்வேறு நிலைகளை எண்ணாள் கண்ணி முழுக்க கொண்டு வரார். இப்போ வைரா போன்றவர்கள்லாம் அதை ஆய்ந்து பார்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் நம்ம தொண்டமண்டல ஆதீனம் 229வது தொண்டமண்டல ஆதீனம் அது சொல்லுகிற பொழுது, நீங்கள் துகளர் போதத்திற்கு பொருள் காணுகிற பொழுது எண்ணாள் கண்ணியையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறார். என்னால் கண்ணி தாய்மானவர் செய்திருக்கிற அந்த அற்புத நிலை, தாய்மானவர் இதே நிலையில் முதந்தவர். அவர் சொல்லுகிற பொழுது அந்த பொருள் இயல்புங்கிறதுல தான் பேசுறார். இதை பத்தி இந்த பைய இருந்து பதைப்பற்ற பின் உனக்கு தூய சுகப்பிரபை தோன்றுமேங்கிற அந்த நிலையை சொல்லுகிற பொழுது, ஒன்றனையும் காட்டாது உளத்திருளை சூறையிட்டுனர். அது ஆணவ மலம், ஆணவ மலத்தை சூறையிடுமா, அது சூறையிட்டா தான் அது போகும். நின்ற பரஞ்சோதியுடன் நிற்கும் நாள் என்னால், இந்த பரஞ்சோதி தான் இந்த சுகப்பிரப, நிற்கு நாள் என்னாலோ விழுந்த அவதரத்தில் விஞ்சு சுகந்தான் எழுந்தது இது எங்கே இறைவா. அவர் கேட்கிறார், சீடன் கேட்கிறார், நான் வந்து அதோடைய திருவடியில் தானே விழுந்தேன், திருவடியில் விழுந்து கிடந்தேன், விழுந்து கிடந்த பொழுது திருவடியில் விழுந்து கிடந்த பொழுது எனக்கு ஏற்பட்ட ஞானம் இது, சரி எல்லாம் செய்கிறார், இந்த ஆனந்தம் சுகம் என்று சொல்லக்கூடிய இது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கிறார். விஞ்சி சுகந்தான் எழுந்தது இது எங்கே இறைவா, இறைவான்னு குருவை கூப்பிடுறார். அவரு சீடன் எப்படி கூப்பிட்றாப்பிளைய, குருவை சீடன் இறைவா இறைவா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இப்போ அந்த நிலை தெரிகிறது, அதாவது சுகம் தோன்றுகிறது, இதுவரைக்கும் இல்லாத அந்த சுகம் இப்பொழுது எப்படி தோன்றுகிறதுன்னு கேட்குறார். இதுவரைக்கும் என் குடுதனே இருந்தார், இதுவரைக்கும் எனக்கு அறிவு புகட்டினார், அறிவு வெளியிலிருந்து புகட்டியவர் இப்பொழுது தாமே அறிவான நிலையிலே, நான் வேறு அறிவு வேறு என்கிற நிலையிலே இரண்டும் ஒன்றாக இருக்கிற நிலை, இந்த நிலை எய்திய உடனேயே ஒரு ஆனந்தம் வருகிறது, அவர் இதுவரைக்கும் இருந்தப்ப இந்த ஆனந்தம் வரலையே இப்போ வருகிறதே ஏன் அப்படின்னு கேட்கிறார். அந்த ஆனந்தம் எங்கிருந்து வந்தது, ஆனந்தம் எங்கிருந்தும் வரலப்பா, அது அதனுடைய இயல்புப்பா, அது தானாக வரல, அந்த பக்குவம் வருகிற பொழுது உனக்கு பக்குவம் வருகிற பொழுது இந்த ஆனந்தத்தை நீ உணர்கிறாய், ஆனால் ஆனந்தம் அதுக்கு இயல்பு. நீ கண்ணை உனக்கு திரை மறைத்திருந்தது, கண்ணினுடைய திரை விலக 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 ஒளி தெரிய ஆரம்பிச்சது, ஒளி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கிற, மணியிலிருந்து வந்தது, மணிக்கு ஒளி என்பது புறமா, அது இயல்பு தானே, மாணிக்கத்திற்கும் வைரத்திற்கும் ஒளி எப்படி இயல்போ அதுபோல சிவத்திற்கு சுகம் இயல்பு, ஆனந்தம் இயல்பு. ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாத வயிற்று வலியோடு நீ இருந்தாய், வயிற்று வலி நீங்கிய உடனேயே விருந்தி இன்பம் தெரிகிறது. எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கிற, அங்கேதான் இருக்கு. அதனால தான் அவன் மருத்துவனும் ஆவான் மருந்தும் ஆவான். மருந்தும் ஆவான்னு சொன்ன ரெண்டு பொருள், மருத்துவனும் ஆவான் மருந்தும் ஆவான். மருந்துனா என்ன அர்த்தம்னா அமிர்தம்னு அர்த்தம், மருந்துனா என்ன அர்த்தம் அமிர்தம்னு அர்த்தம்.
மருந்துங்கிறது அமிர்தத்துக்கு தான் பேர். கொஞ்ச நாளில் இருக்கிற ஊர் கசப்பு முழுக்க இருக்கிற மருந்துக்கும் மருந்துன்னு பேர் வந்துருச்சு. அது உண்மையிலேயே உயிரை காப்பதுங்கிற காரணத்தினாலே மருந்துன்னு பேர் வந்துருச்சு இல்லைங்களா. மருந்துன்னா உண்மையிலே என்ன அர்த்தம்? அமிர்தம்னு அர்த்தம், உயிர் காப்பதுன்னு அர்த்தம். அதனால முடிந்தருளாய் மாமணியில் சோதி மலர்ந்த பிரபை போல் ஆம் அரண்தன் பாலே அது துன்பமற்ற இந்த சுகப்பிரபை தன்னையே இன்ப சக்தி என்னும் இருக்காதி அன்புறவே நின்றதிலே ஆறி நிலாவு நிலாவும் போல் மன்றல் தரமணந்து வாழ். சொல்றார் பார், நீ எல்லாத்துக்கும் தயாராயிட்ட, இப்பொழுது ஆனந்த அனுபவிக்கு தயார் என்று சொன்ன உடனேக்கே அடுத்த வினாடியே அது வர ஆரம்பித்து விட்டது. மலரிலிருந்து மனம் வருவது போல இந்த சிவத்திலிருந்து சிவமனமானது கமிழ ஆரம்பிச்சிருச்சு. சிவமனம் கமிழ்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கிற மனம் நீ பக்குவப்பட்டவுடன் நுகர ஆரம்பிக்கிறாய். அதுபோல இந்த பேர ஆனந்தத்தை சுகத்தை நீ அனுபவிக்கிறாய். துன்பம் அற்ற இந்த சுகப்பிரபை தன்னையே, துன்பமில்லாத சுகப்பிரபை, இன்பமே என்னாலும் துன்பமில்லை, துன்பமற்ற சுகப்பிரபை தன்னை இன்ப சக்தி என்னும், இதுதான் சிவபெருமானுடைய இன்ப சக்தி என்று அழைக்கப்பெறுகிறது. இந்த சுகத்திற்கு, சுகநிலைக்கு என்ன பேரு? சிவனுடைய இன்ப சக்தி. இன்ப சக்தி என்னும் இருக்கு ஆதி, ருக்வேதம் முதலான வேத நூல்கள் இருக்கு என்று சொன்னால் ருக்வேதம், ரிக்வேதம் முதலான ஆதி என்றால் அது முதலான மற்ற வேதங்கள், வேத ஆகமங்கள். ருக்கு ஆதி அன்புறவே நின்று அதிலே, இந்த இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது உனக்கு தேவையானது அன்பு. அன்பு உறவே, சிவத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பு பெருகுகிற நிலையிலே அன்பு உறவே நின்று அதிலே ஆறி அதிலே பொருந்தி நிலாவு நிலாவும் போல் நிலவொளியும் நிலவொளியும் கலந்தது போல உன்னுடைய ஞானமும் அந்த ஞானமும் கலந்த நிலையிலே இந்த அன்பு இந்த அன்பு பெருகிய நிலையில ஆனந்தம் விளையும். நல்ல கவனமா பாருங்க, நிலவினுடைய கதிர் போல ஆன்மாவினுடைய அறிவு, அதனுடைய நிலவின் கதிர் போல பேரறிவினுடைய நிலை. பேரறிவிலே சிற்றறிவானது கலக்கிறது, நிலவில் நிலவு கலப்பது, இரண்டும் கலந்த நிலையிலே விளைகிற ஆனந்தம் அனுபவப்படுகிறது. ரெண்டும் கலக்காத நிலையில ஆனந்தம் அனுபவப்படாது. அதனால நிலவு நிலாவும் போல் மன்றல் தரம் அணந்து வாழ். அந்த ஆனந்த நிலைய வார்த்தையால சொல்ல முடியாது. தாய்மானவரே இதுக்கும் சொல்லியிருக்காரு பின்னால இருக்கிற நில, பேச்சு முச்சில்லாத பேரின்ப வெள்ள முற்று நீச்சி நிலை காணாமல் நிற்குனாள் என்னாலோ. பேச்சு மூச்சு இல்லாமன்னர், நல்ல கவனமாக கேட்கணும். இந்த நிலை அனுபவிக்கிறவங்களுக்கு பிராணன் உள்ள போயிட்டு வராது. பேச்சு கிடையாதுங்கிறது ஒரு பக்கம், மூச்சும் கிடையாது. மூச்சுன்னா பிராணன் கடந்த உயிர். இப்ப இந்த நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அவர்கள் இப்பொழுது உடலோடு இருக்கிறவர்கள், இந்த கருவிகரணங்களோடு இருக்கிறவங்க, அவங்க அனுபவிக்கிற ஆனந்தத்தை பத்தி தான் பேச்சு. கருவிகரணம் இல்லாம போய் அனுபவிக்கிற ஆனந்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது முக்தி நிலை. இப்ப இருக்கிற அந்த முக்தியில் அந்த நிலையை அனுபவிக்கிற நிலை இங்கேயே அனுபவிக்கிறார்கள் அவர். இதான் சாக்கிரத்தில் அதீதத்தை அனுபவிக்கிற திருஞான சம்பந்தம் இருந்த நில, திருநாவுக்கரசர் இருந்த நில, சுந்தரமுத்து சாமி இருந்த நில, மணிவாசக பெருமானி இருந்த நில, தாய்மானவர் இருந்த நில, அருணகிரிநாதர் இருந்த நில, ஆராரதன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறு உளதோ சுகாதீதம். அதை சொல்லுகிறார், அன்புறவே நின்றதிலே ஆறி நிலாவும் போல் மன்றல் தரமணந்து வாழ். அதை அனுபவித்துக் கொண்டிரு. தேனாரும் இன்பச் சிவ வடிவம் இப்படியோ வான் நாடர் காணாத மன்னவனே ஞானா இதுவும் ஒரு சக்தி இறைவர்க்கு இதுவானால் எது முத்தி சொல்லாயினி. இவ பிடிக்கிறாரு சீட, என்னங்க சாமி இப்பவும் சொல்லுகிறீர்கள் சிவனுடைய சக்தி தான் இந்த இன்பங்கிறீங்களே, அப்ப எதுதான் முத்தின்னு கேட்டார். தேனாரும் இன்பச் சிவ வடிவம் இப்படியோ வான் நாடர் காணாத மன்னவனே, வான் நாடர் என்று சொல்லக்கூடிய தேவாதி தேவர்களும் காண முடியாத சிவ வடிவாக இருக்கிற குருவே, குருவை கூப்பிடுறார். மன்னா ஞானா, ஞானமே வடிவான ஞான ஆசிரியரே, எனக்கு சொல்லுங்க இந்த இன்பத்தை அனுபவிக்கிற நிலை கூட
அவனுக்கு ஒரு சக்தி தான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது இன்பச் சக்தி என்று சொல்லுகிறீர்களே, இன்பச் சக்தி என்று இதுவும் சொன்னால் இதுவும் அவனுடைய ஒரு சக்தின்னு சொன்னால் உண்மையிலேயே முக்திங்கிறது எதுன்னு கேட்குறார். அதுதான்ப்பா இந்த சுகத்தையும் கடந்த சுகாதீதம்னர். அந்த சுகாதீதம்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த சுகத்தில் இனி நீ விழியாமல், இந்த சுகத்தை அடைந்த பொழுது கூட உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், இந்த சுகமே போதும்னு அதிலேயே நின்றுடாத, அதை அனுபவித்து அதையும் கடந்து செல்ல வேண்டும். அந்த அறிவில் அயர்ந்தது போல், எப்படி பறையினுடைய அறிவில் நீ கலந்திருந்து அதற்கு அதீதமாக போனாயோ அப்பதான் அடுத்த நிலைக்கு நீ வந்த. அது போல தொந்தமர பற்று நீங்க போதாய், இதுவே சுகாதீதம், பொய்யற்றார்க்கு ஆதாரமான அருள். எல்லா பொய்களையும் கடந்தவர்களுக்கு சுகத்தை கடந்த நிலையே ஆதாரமாக விளங்கி அவர்களே சிவமாக விளங்குவார்கள். ஒன்றும் சுக வடிவுக்கு உள்ளான தம்பிரானன்றி ஒரு பொருளும் ஆகாதே. ஈசனுடைய வடிவும் சுக வடிவும், அதில் உள்ளே இருக்கிறவன் ஈசன். சுக வடிவத்தை உணர்ந்து நீ அந்த சுக வடிவத்தின் உயிராக இருக்கக்கூடிய அந்த ஈசனோடு ஒன்ற வேண்டும். இதையும் கடக்கணும். கடந்து செல்லுகிற நிலைதான் சுகாதீதம். நின்று அழுந்தி சொல்லறிய இந்த சுகத்துக்கு அதீதமாய் நில். ஒன்றும் சுக வடிவினர், ஒன்றும்னா ஒன்றாக ஆதல் அர்த்தம், பொருந்துதல் அர்த்தம். ஒன்றும்னா பொருந்தும் சுக வடிவுக்கு உள்ளான தம்பிரான், சுகமே வடிவாக உடையவன் சிவபெருமான், அதுதான் அவனுடைய சக்தி. இன்பச் சக்தியாக இருக்கக்கூடிய வடிவத்திலே விளங்குகிற சிவபெருமான் இப்பத்தான் நீ அவனை முத முதல்ல அந்த வடிவத்தில் நீ பார்க்கிற. இதுக்கு முன்னால அவனை அறிவு வடிவத்தில் பார்த்த, இதுக்கு முன்னாடி அவனை அறிவு வடிவத்தில் பார்த்த, இப்பத்தான் அவனை சுக வடிவத்தில் பார்க்கிற. அப்ப நாம பார்க்கறதெல்லாம் என்ன வடிவத்தில்? நாம பார்க்கிறோம்ல, நாம பார்க்கறது இல்லையா? பார்க்கிறோம். என்ன வடிவத்தில் பார்க்கிறோம் நாம? நாம பார்க்கறது அன்பு வடிவத்தில். நம்மகிட்ட எவ்வளவு அன்பு இருக்கோ அந்த அன்புக்கு தகுந்த மாதிரி அந்த வடிவம் தெரியும். அதுதான் அன்பு தான் நம்மகிட்ட இருக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே மூலதனம் அது ஒன்று தான். அதுவும் இல்லைன்னு வச்சுங்க, அது அப்பப்போ ஆசை வந்து சூறையாடும். கொஞ்சம் நெஞ்சு அன்பு வச்சுருப்போம், அங்கேருந்து வரும் பாருங்க புயல் காத்து வர மாதிரி ஒரு ஆசை வரும் அங்கேருந்து. ஆமாம், பெருகிய அன்பு. காசை பார்ப்பியா என்ன போய் அன்பு? சட்டுப்புட்டுன்னு பணத்தை சம்பாதிச்சா தானே அதை வாங்கலாம் இதை வாங்கலாம். பாரு பக்கத்து வீட்டுக்காரம் மாதிரி எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கிறான், நீ என்ன இப்படி மண்டா இருக்கிற? இப்போத்தாயா வந்தார் பாலிட்டிக்ஸுக்கு அவர்? வேண்டாமா பாலிடிக்ஸு, விட்டுருவோம். இதை சொன்னால் போதாது அவங்களுக்கு, இதுலேருந்து நீங்கள் நூல் மாதிரி பிடிச்சிக்கிறீங்களே. இப்போத்தான் வந்தார், எவ்வளோ சாமர்த்தியமா? நீ இருக்கிற அஞ்சு ஆறு வருஷமாக இருக்கிற இதில் ஒன்று ஏதாவது உண்டா? இப்படி வந்து சூறையாடும். கொஞ்சம் அன்பு இருக்கும், அந்த அன்பும் சூறையாடிட்டு போடும் இந்த ஆசை. அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வரும் அன்பு. இப்படியே முளைக்கிறதுமா வேரோட புடுங்கி போடுறதுமா இருக்கும். இது என்னைக்காவது வேர் பிடிச்சி கொஞ்சம் வளர்ந்து செடியாகி அப்புறம் மரமாகி அதுக்கப்புறம் விருட்சமானாதான் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி. நாம் பார்க்கறது அன்பு வடிவம், இதை தாண்டி போய் பார்க்கறது அறிவு வடிவம், அதையும் தாண்டி பார்க்கறது ஆனந்த வடிவமாகிய சுக வடிவம். ஆனாலும் வடிவம் வடிவம்தான், வடிவத்துக்குள்ளே இருக்கிற உயிரை பார்க்கணும், அதுதான் சிவம், அதுதான் முக்தி. அதை சொல்லுகிறார். ஒன்றும் சுக வடிவுக்கு, ஒன்றும்னா என்ன அர்த்தம்? பொருந்தும். பொருந்தும் சுக வடிவுக்கு உள்ளான தம்பிரான், அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய தம்பிரான் அன்றி ஒரு பொருளும் ஆகாதே. இந்த ஒரு பொருளை தவிர வேற எந்த பொருளையும் நினைக்காத, அவனால வருகிற இன்பத்தை கூட நினைக்காத. வீடும் வேண்டா விரலின் விளங்கினார், அது கூட வேணாங்கிறவங்க. நின்று அழுந்தி, அப்ப கூட நினைக்காம எனக்கு சிவமே வேணும். நின்று அழுந்தி சொல்லறிய இந்த சுகத்துக்கு அதீதமாய், இந்த சுகத்தையும் கடந்த நிலையிலே நில். நில் அவன் தான் ஆமே நிலை, அவன் தான் சிவன் தான் ஆமே சிவமான நிலை. சிவமான நிலையில் நில், சிவமாக்கி ஆக்கின்ற அந்த சிவநிலையில் நில்.
அது சிவத்தில் நிற்கிற நிலை, சுகாதீத்த நிலை, சுகத்தையும் கடந்த நிலை. அந்த சுகத்தை அனுபவிச்சார் நம்ம முனிவாசகர். பத்தல நோட்டார், இது வேண்டாம் ஆற்றேன மையா அரணேவோ என்று இல்லையா. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன், அது கடந்த நிலை, ஆனந்த நிலை. அந்த நிலையையும் கடந்து போய் அழுந்து நில், அவன் தான் ஆமே நிலை, அவனே ஆகின்ற அந்த நிலையிலே நீ நில் என்று சொல்லுகிறார். நீங்களும் ஒரு ரெண்டு நாளைக்கு நிக்கணும் அதுலயே, சனி ஞாயிறு ரெண்டு நாள் நிக்கணும், திரும்ப திங்கட்கிழமை நிக்க வரேன் இல்லைங்களா. நேற்று சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நாலு நாள் கொடுத்தா நான் இதை மீதியை முடிச்சிருவேன், என்னால் வேகமாக போக முடியல. அதனால 58 வரைக்கும் பார்த்துருக்குறோம், 59, 60, 61 பாட்டு பார்த்தா தான் இதில் முழுமை. இப்போ 58 பார்த்து பார்த்தோம், மீதி இருக்கக்கூடிய 22 பாடல்களை நாலு நாளில் முடித்து தருகிறேன்னு நான் வாக்குறுதி தந்திருக்கிறேன். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா இந்த நாலு நாளில் முடிச்சிருவேன், நிச்சயமாக முடிச்சிருவேன். இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பாட்டு முடிச்சிருக்கிறேன், நாலு இல்லையே, 7 பாட்டு பார்த்துருக்கேன். என்ன நீங்கள் எத்தனை பாட்டுங்க பார்த்தேன்? ஆமாம், 51 பார்த்துருக்கேன், 51 பாட்டு சேர்த்துக்குங்க, 51 பாட்டு, 7 பாட்டை பார்த்தவன் தினம் 7 பாட்டு பார்க்க மாட்டேன், 4, 7, 28 தெரியுதுங்களா. இப்பெல்லாம் நீங்கள் சுகாதீத நிலையில் இருக்கிறீங்க இல்லையா. இந்த சுகாதீத நிலையில் ஸ்ரீபஞ்சாட்சரம் 5 முறை ஓதுவேன், அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, திருச்சிற்றம்பலம்.